கிருஷ்ணர் அவருடைய பால்ய லீலைகள்ல இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்குது. அவர் கோபியர்கள், முதிர்ந்த கோபியர்கள், முதிர்ந்த கோபியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கோபியர்கள் அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட உனக்கு வெண்ணெய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணெய் வேணுமா உனக்கு, டான்ஸ் ஆடு அப்படின்னா. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், சகல பிரபஞ்சத்துக்கும் அதிபதி, எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்த, ஆனா தன்னுடைய பக்தர்கள், தூய பக்தர்கள், கோபியர்கள் அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய சின்ன வெண்ணெய்க்காக, ஒரு சில மிட்டாய்க்காக கிருஷ்ணர் வந்து நடனமாடுவார். இது வந்து கிருஷ்ணரையே அவருடைய பக்தர்கள் வசீகரிக்கிறாங்க, கிருஷ்ணரையே பக்தர்கள் கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பார்த்த முதல்ல யசோதாமா கட்டி போடுறாங்க. இருந்தாலும் யசோதாமா மட்டும் கிடையாது, அந்த வாத்சல்ய ரசத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கிருஷ்ணர் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க. அவங்க வெண்ணையை வச்சு நீ டான்ஸ் ஆடினீன்னா நான் அவனை முட்டாய் தரேன். கிருஷ்ணர் அவங்களுக்கு கட்டுப்படுறாங்க. சோ இது மாதிரி பல நிலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அதை தூக்கிட்டு வா, இதை தூக்கிட்டு வா. சோ அது மாதிரி கிருஷ்ணர் ஒரு சில நேரத்துல அவங்க அப்பாவினுடைய பாதுகை நந்த மகாராஜோட செருப்பை வந்து தன் தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்கேன். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பகவான் முழுமுதற் கடவுள் அவருடைய பாத தூளிகளுக்காக, அவருடைய பாத தூளியில ஒரு இடம் கிடைக்குமா, இல்ல அவருடைய பாதிலையில ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக பல பேர் பல கோடி வருடங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நந்த மகாராஜனுடைய பாதிலைய கிருஷ்ணர் தன்னோட தலைமையில தூக்கிட்டு வருவார். ஒரு தடவை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்ல ஒருத்தர் தேசிகர், தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பிரபலமான ஆச்சாரியர்கள் ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தா வேதாந்த தேசிகர் அப்படின்னா. தேசிகர் அவர் வந்து ஒரு தடவை அவரை பகவான புகழ்ந்து 6000 பாடல்கள் பாட முடியுமா அப்படின்னு சவால் விடும்போது, அவர் இதுல என்ன கஷ்டம் இருக்கு, 1000 என்ன எவ்வளவு வேணாலும் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறார். அப்ப பகவானுடைய பாதுகையில இருந்து ஆரம்பிக்கிறார். எப்பவுமே அதுதான் முறை, கீழ இருந்து மேலப்போ. சோ பாதுகால இருந்து ஆரம்பிக்கிறார் அவர். அந்த பாதுகையை புகழ்ந்து முடிக்கிறதுக்குள்ளார 1000 பாட்டு முடிஞ்சிச்சு. அது வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும், பாதுகா சகஸ்திரம். சோ 1000 பாடல்கள் வந்து பாதுகையிலே பாடுறார். அவ்வளவு சிறப்பு மிக்கது பகவானுடைய பாதுகா. ஆனா பகவானே நந்த மகாராஜோட பாதுகை தன்னோட தலைநலத்துக்கு கேட்டுட்டு வர அப்படின்னா எவ்வளவு ஒரு உன்னதமானது பிரஜ லீலா அப்படிங்கறத பாரு. வைகுண்டத்துல இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, வைகுண்டத்துல இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனா கோலோக பிருந்தாவனத்துல, கோலோகமா இருக்கட்டும், கோகுலமா இருக்கட்டும், அங்க வந்து இது சாத்தியமா இருக்கு. சோ அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழக்காரி பழம் வித்துட்டு வருவான். கிருஷ்ணர் வந்து பழம் வேணும்னு நினைப்பார், ஏதாவது பொருளை கொடுத்துதான் மாத்தணும். வீட்டுல இருந்து சின்ன குழந்தை கை நிறைய அரிசி அள்ளிட்டு வரும், எல்லாம் சிந்தி போயிடும், கொஞ்சண்டு தான் அரிசி விடும். இருந்தாலும் பழக்காரி வந்து கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசத்தினால பழத்தை கொடுப்பாங்க. கிருஷ்ணர் கை நிறைய அள்ளு நிறையும் கூடையில இருக்கிறதெல்லாம் நவரத்னமா மாறும். சோ கிருஷ்ணர் தன்னுடைய சின்ன பசங்களோட விளையாண்டு இருப்பார். யசோதாமா, ரோகிணி அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, கிருஷ்ணர் சாப்பிடவா சாப்பிடவா. கிருஷ்ணர் விளையாண்டு நின்று வரமாட்டார். யசோதா மீண்டும் மீண்டும் கூப்பிடுவாங்க, நந்த மகாராஜ் உனக்கா காத்துட்டு இருக்கார், வா நந்த மகாராஜ் கிருஷ்ணன் வந்தாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. யசோதாமா, ரோகிணி ரெண்டு பேரும் போய் கிருஷ்ணரையும் பலராமனையும் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சு சுத்தமா இருடா அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. சோ இது மாதிரி பல பாலிய லீலைகள் நடந்துட்டு இருக்கும். அப்போதைக்கு ஒரு தடவை ஒரு நாள் கிராமத்துல இருக்கக்கூடிய முதிர்ந்த நபர்கள்ல ஒருத்தர் உப்பானந்தா, அவர் வந்து எல்லாரையும் கூப்பிடுவார், பிரஜவாசிகள்லாம் கூப்பிட்டு, குறிப்பா நந்த மகாராஜ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவார், நம்ம வந்து இந்த பிருந்தாவனத்தை விட்டு நம்ம
விருந்தாவனத்துக்கு போகலாம், கோகுலத்தை விட்டு விருந்தாவனத்துக்கு போகலாம். ஏன்னா இங்க வந்து நிறைய அசுரர்கள் வராங்க. அசுரர்கள் வந்து கம்சனோட ஆளுங்கன்னு தெரியுது. கம்சனுக்கு வந்து மதுரா பக்கத்துல இருக்கு கோகுலம். அதனால கொஞ்சம் தொலைவுல போகலாம், நம்ம விருந்தாவனத்துக்கு போகலாம். அங்க போனோம் அப்படின்னா அங்கேயும் யமுனை இருக்கு, யமுனை நதிக்கரை இருக்கு. நம்ம பசுக்களுக்கெல்லாம் போதுங்கிற தண்ணி இருக்கு, கிடைக்கும். அங்க வந்து நிறைய புல்வெளிகள் நிறைய படர்ந்து கிடக்குது. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பசுகளுக்கு தீவனத்தை பொறுத்தளவு. அதுவும் நாம கோவர்த்தன மலை இருக்கு, நிறைய பழங்கள் நிறைய வனங்கள் இருக்கு சுத்திலும். எதை பத்தியும் நம்ம கோலப்பட தேவையில்ல, இன்னைக்கே கிளம்பலாம். மொத்த கிராமமே வந்து ஒரே நாள்ல ஷிஃப்ட் ஆகுது, முடியுமா நம்மளால? நினைச்ச உடனே போறேன், நினைச்ச உடனே இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. சரி கிளம்பலாம், மொத்த ஊரும் ஒரே நாள்ல கிளம்பி போகும். ஏன் அப்படிக்கா? ஏன் எதுக்காக கிளம்பி போறாங்க? கிருஷ்ணரை பாதுகாக்கணும், அவங்களோட குறிக்கோள் தான். கிருஷ்ணரை பாதுகாக்கணும், கிருஷ்ணருக்கு வந்து எவ்வளவு தீங்கு வந்துடுச்சு. பூத்தனான்னு ஒரு அறைக்கு வந்தா, அப்புறம் ஏதோ வண்டி வந்து கிருஷ்ணர் மேல விலை பார்த்தது, ஏதோ தப்பு செஞ்சுட்டா கிருஷ்ணர். திருநாவர்த்தன் தூக்கிட்டு போனா கிருஷ்ணர் தப்புச்ச. அப்புறம் பார்த்தா ஆகாசம், மரம் ரெண்டு விழுந்திருக்கு. அகாசுரன் இப்ப நம்ம இனிமேட்டு தான் இருப்போம். சோ இப்பெல்லாம் ஆபத்து வருது, அதனால நம்ம கிருஷ்ணரை வந்து இங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வண்டி எட்டிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து கிளம்பிடுறாங்க. சோ அங்க திருந்தாவனத்துக்கு போய் சேர்றாங்க. அங்க போய் சேர்ந்தடையும் அங்கேயே வந்து உடனே டென்ட் போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படிப்படியா அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கிருஷ்ணர் வந்து அப்ப கொஞ்சம் கண்ணுக்குட்டி பாத்துக்கிற அளவுக்கு வராரு. கிருஷ்ணர் வந்து 4 வயசு ஆகுது, 4 வயசுனா கண்ணுக்குட்டி பாத்துக்கலாம். அதுதான் அவங்க கோப சமுதாயத்துல, கோப சமுதாயத்துல பழக்கம். உங்க பையனுக்கு எத்தனை வயசு ஆகுது? 4 முடிஞ்சிச்சு. கண்ணுக்குட்டி பாத்துப்பானா? கண்ணுக்குட்டி வந்து கண்ணுக்குட்டி 4 வயசு ஆரம்பிக்கும் போதே கண்ணுக்குட்டி கொடுத்துருவாங்க. சோ கிருஷ்ணர் வந்து கண்ணுக்குட்டி பாக்குற வயசு அவருக்கு வந்துருச்சு. சோ அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணர் பசங்களோட சேர்ந்து கண்ணுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு போவாங்க, தனியா போவாங்க. சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து கொட்டுக்க போயிட்டு யமுனை நதிக்கரையில எல்லாம் பசு கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு புள்ள சாப்பிட்டு இருக்கும். அப்பதே இவங்க எல்லாம் விளையாடுவாங்க, கல் எடுத்து போட்டு விளையாடுவாங்க. திடீர்னு பழம், பெரிய பெரிய பழத்தை எடுத்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் வேஷம் போட்டுப்பாங்க. அப்புறம் மிமிக்கரி பண்ணுவாங்க, பல பறவைகள் மாதிரி கத்துறது. அப்புறம் பல கோபியர்கள் மாதிரி, பல கோபியர்கள் மாதிரி நடிக்கிறது. யசோதா மா அந்த மாதிரி இவங்க மாதிரி பேசுறது. ஸோ இது மாதிரி பல மிமிக்கரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டாங்களா? ஒரு தடவை வந்து கண்ணுக்குட்டி வடிவுல ஒரு அசுரன் வருவோம். கிருஷ்ணர் பாபார், ஆஹா இது நம்ம கண்ணுக்குட்டி இல்லையே. எத்தனை வயசு கிருஷ்ணன்? 4 வயசு. நம்ம கண்ணுக்குட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, யார் இது அப்படின்னா அது வந்து சத்சாசுரன் பக்கத்துல வருவான். வாழை பிடிப்பாரு, வாழை பிடிச்சு வாழையும் ஒரு காலையும் பிடிச்சிப்பாரு, வாழையும் ஒரு காலையும் பிடிச்சிட்டு அப்படியே சுழட்டி தரையில ஒரே போடுன்னு போடுவார். போட்டுட்டு ஒரு மரத்துல தூக்கி எரிஞ்சிடுவார். அந்த அசுரம் செத்து போயிடுவான். சோ அதுக்கப்புறம் ஒரு தடவை எல்லாம் தண்ணி குடி போவாங்க. யமுனை நதிக்கு தண்ணி குடிக்க போகும்போது அங்க வந்து ஒரு வாத்து ரூபத்துல ஒரு அசுரன் வருவான். அவன் பேரு பகாசுரன். சோ பகாசுரன் வந்து பகாசுரன் வந்து கிருஷ்ணர் வந்து கபால் முழுங்கிடும். கிருஷ்ணர் வந்து வாய்க்குள்ளார் போயிடுவார். வாய்க்குள்ளார் போனே எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ என்ன இது கிருஷ்ணர் உள்ள போயிட்டாரு அப்படின்னு. சோ கிருஷ்ணர் வந்து யக்ஞ புருஷ, அக்னி, அக்னிக்கு எல்லாத்துக்கும் அதிபதி. அவர் வந்து ரொம்ப நெருப்பு சக்தி, அவருடைய சக்திகள் ஒன்று. ஸோ அதை வந்து வெளிப்படுத்துவார், நெருப்பு வெளிப்படுத்துவார் கிருஷ்ணர் வாய்க்குள்ளார் போனறியும். ஸோ அசுரன் வந்து கிருஷ்ணர் துப்பிடுவான் வெளியில.
வெள்ளை துப்புனே கிருஷ்ணர் வெளில வந்துட்டு வாத்தோட வாய் இருக்கும்ல இப்படி இருக்கிறத அழகு, அதுல வந்து இப்படி ஒரு கையை வச்சு இப்படி ஒரு கையை வச்சு பட்டக்னு ஒரு ஓடா உடச்சு குழந்தை அந்த அசுரன் வந்து அப்படி புல்லு மாதிரி தூக்கி போட்டோம். ஸோ இந்த செய்தியெல்லாம் வந்து விரஜவாசிகளுக்கு தெரிஞ்சு அவங்களாம் நினைப்பாங்க, ஐயோ இது என்னது இது மறுபடியும் மறுபடியும் அசுரன் வந்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் கிருஷ்ணரை வந்து ஹரி காப்பாத்திட்டே இருக்கார், பகவான் விஷ்ணு கிருஷ்ணரை காப்பாத்திட்டே இருக்கிறார். அதனால வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை வரும். கர்க முனிவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், இந்த பையனை கவனமா பாத்துக்கோங்க அசுரர்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி. ஸோ அவரோட வார்த்தையெல்லாம் பொய்யாகாது, அவர் வந்து சொன்னது நடந்துருக்கு அப்படிங்கிற. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து கிருஷ்ணர் பலராம் மற்ற நண்பர்களோட விளையாண்டு இருக்காங்க, கண்ணாமூச்சி விளையாடுவாங்க கண்ணு பொத்திண்டு. அப்புறம் வந்து ராமாயண லீலைகளை வந்து நடிச்சு காட்டுவாங்க, ராமாயண லீலைகளை வந்து ராமர் மாதிரி இவங்க வந்து குரங்கு மாதிரி சேஷ்ட செய்வாங்க, குரங்கு மாதிரி தாவுவாங்க, குரங்குகள் வந்து எப்படி பாலம் கட்டினாங்களோ அது மாதிரி பாலம் கட்டி விளையாடுவாங்க. ஸோ இது மாதிரி இதைகள்லாம் நடந்துருக்கும். ஸோ ஒரு சில நாள் ஒரு நாள் என்னன்னா கிருஷ்ணர் காலையில விடிய காத்தால கிளம்பிடுவார் இங்கிருந்து, 5 வயசு இருக்கும் அவருக்கு. விடிய காத்தால கிளம்பினாரையும் அங்கே காட்டில் போய் சாப்பிடுவான். காட்டில் போய் சாப்பிட்றது அப்படின்னா அங்கே விளையாடுவாங்க, விளையாண்டுட்டு சாப்பிடுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸ் திறப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னா இந்த இடத்துல தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு சிலர் டிஃபன்லாம் அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து இலைய வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து தரையிலே போட்டு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து பாறையில வச்சு சாப்பிடுவாங்க, பாறையில சாதத்தை போட்டு சாப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதெல்லாம் அவங்க வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாரும் வந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. கிருஷ்ணர் வந்து கோப நண்பர்களோட அவர் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லாரும் பக்தர்கள் பிரசாதம் சாப்பிட்றோம். நம்ம வந்து கிருஷ்ணன் சொல்றார் கீதையில, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரியதாத்மனகாங்கிறார். யார் வந்து பக்தியோடையும் அன்போடையும் கொடுத்தா நான் ஏத்துக்கிறேங்கிறார். ஸோ அப்படி கிருஷ்ணர் ஏத்துக்கிட்ட எச்சலை சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணோம். கிருஷ்ணர் அதை ஏத்துக்க வச்சு அவருடைய எச்சலை சாப்பிட்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். ஆனா பிருந்தாவனத்துல கோபர்கள் மத்தியில, தன்னுடைய பால்ய கோபர்கள் மத்தியில கிருஷ்ணருக்கு அந்த பேதம்லாம் கிடையாது. வலது கை இடது கை கூட தெரியாது, வலது கை இடது கை எல்லாம் தெரியாது. இன்னும் சாப்பிடுறது தான் கிருஷ்ணர். சோ யோசிச்சு பாருங்க, நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பிரஜலீலைகள் வந்து அவ்வளவு உன்னதமான, ஒரு சிலர் நினைக்கிறாங்க இது வந்து சாதாரண குழந்தை மாதிரி லீலை பண்றது. ஸோ அதை விட ஐஸ்வர்யம் தான் பெருசு, விஷ்ணு தான் உயர்ந்தவரா தோன்றாரு அப்படின்னு. அப்படின்னா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல ரஜ லீலைகளை. அதே பகவான் உயர்ந்த அதே சாக்ஷாத் விஷ்ணு அவரே தான், ஆனா தன்னை வந்து பக்தர்கள் மத்தியில முழுக்க ஒப்படைக்கிறார். அதுதான் கிருஷ்ணர். ஸோ அதனால கிருஷ்ணர் எல்லாரையும் கவர்ற, அதனால நம்ம வந்து கிருஷ்ணரை முழுங்க கற்கடவுன்னு சொல்லணும். ஸோ இப்படி விளையாண்டு இருப்பாங்க, சாப்பாடு எல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்க, ஒவ்வொருத்தரும் விளையாடுவாங்க. விளையாடும் போதெல்லாம் கிருஷ்ணரை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர் போய் தூரம் போய் நின்னுப்பாரு, ஓடி வந்து யார் கிருஷ்ணர் என்ன முதல்ல தொடர்றது ஓடிவாங்க. எல்லாரும் கிருஷ்ணரை பிடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க, யார் தொடர்றதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி நடந்துட்டே இருக்கும். அப்போதைக்கு அகாசுரன் அப்படின்னு அசுரன் வந்தான். அகாசுரன் யாரு? பூத்தனா பகாசுரனோட தம்பி. அவன் வந்து இவன் இந்த கிருஷ்ணர் வந்து கொன்னுட்டான் எங்க சகோதர சகோதரியா, அதனால கிருஷ்ணரை நான் பழி வாங்குறேன், கிருஷ்ணரை நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகாசுரன். அகாசுரன் வந்து ஒரு பாம்பினுடைய வடிவம் எடுத்துக்கிட்டு வரான். ஸோ அகாசுரன் பாம்பினுடைய மலைப்பாம்பு மாதிரி வரான், மலைப்பாம்பினுடைய வடிவம் எடுத்துட்டு அப்படி ஒரு குகை மாதிரி தெரியுது. அவன் வாய் கீழ் பாம்பு இப்படி இருக்கிறதுல
இது வந்து தரையில இருக்குது, இது வந்து வானத்துல இருக்கு, எவ்வளவு உயரத்துல இருக்குன்னே தெரியல, அவ்வளவு உயரத்துல இருக்கு. கோப்ப நண்பர்கள்லாம் பாக்குறாங்க, ஓ இது என்ன புதுசா என்னமோ இருக்குது, இங்க ஏதோ ஒரு குகை இருக்கு, உள்ள விளையாடலாம், உள்ள போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கடை கடந்து உள்ள போறான். போறதுக்கு முன்னாடி யோசிக்கிறான், ஓ ஒருவேளை இது ஏதாவது அசுரனா இருக்குமோ, பாம்பு மாதிரி தெரியுது, ஏதாவது அசுரனா இருக்குமோ, இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும், யாரா இருந்தா என்ன கிருஷ்ணா இருக்காரு, கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடை கடை உள்ள போறான். உடனே கிருஷ்ணர் பாக்குற, ஆஹா என்னுடைய மாய சக்தி எப்படி வேலை செய்யுது, கிருஷ்ணரே மயங்குற, கிருஷ்ணரே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுற. இது ஒரு முக்கியமான கருத்து, கிருஷ்ணருடைய யோக மாய சக்தி எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கறதுல கிருஷ்ணரே ஒரு கணம் அதிசயித்து போற. ஆஹா ஏன்னா பாம்பு பாம்புன்னு தெரிஞ்சாலும் கிருஷ்ணர் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைறான். இதுதான் வந்து சரணாகதியினுடைய அங்கத்துல ஒண்ணு, கிருஷ்ணர் நம்மளை எப்பவும் காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை. கிருஷ்ணர் ரக்ஷதி இட்டி விஸ்வாஸ், கிருஷ்ணர் நம்மளை ரட்சிப்பார் அப்படிங்கிற விஸ்வாசம். சோ அந்த விஸ்வாசத்தோட கோபர்கள்லாம் பாம்புக்குள்ள நுழைறாங்க. கிருஷ்ணர் பாக்குற, என்னுடைய மாய சக்தி இப்படி வேலை செய்த, கிருஷ்ணரே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போற. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை உள்ள நுழையிற, கிருஷ்ணர் உள்ள நுழைஞ்சரியும் தேவ தேவதாக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா தேவர்களாலையும் கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்க முடியாது முழுமையா. கிருஷ்ணர் கீதையிலேயே சொல்ற, என்ன வந்து தேவர்களும் முழுமையா அறிய மாட்டாங்க, யாரும் வந்து அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப அது மாதிரி தேவர்களாலும் அது எங்க சொல்றாரு கிருஷ்ணன் கேள்வி கேட்கலாம். நடுவில் கிருஷ்ணன் கீதையில சொல்றாரு, தேவர்களும் என்ன புரிஞ்சுக்க முடியாது, தேவர்களும் என்ன அறிய மாட்டார்கள். எங்க சொல்றாரு, பத்தாவது அத்தியாயத்தோட ஆரம்பத்துல சொல்றார் கிருஷ்ணன், பத்தாவது அத்தியாயத்தோட ஆரம்பத்துல கிருஷ்ணன் சொல்றாரு. புக் எடுத்த அப்புறமா படிச்சு பாரு. சோ கிருஷ ணர் தேவர்களாலும் கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியாது. சோ தேவர்கள்லாம் பயப்புறான், ஐயோ கிருஷ்ணரே உள்ள போயிட்டாரு அப்படின்னு. சோ உள்ள போயிட்டு கிருஷ்ணர் வந்து அப்படியே தன்னுடைய சைஸ் அப்படியே பெருசு பண்ணிட்டே போற, பெருசு பண்ணிட்டே போன வரையும் அகாசுரன் என்ன பண்ண முடியும், கொண்டு அடைச்சிக்கிச்சு அவ்வளவுதான். அகாசுரன் இறந்துடுறான், எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. அகாசுரன் மடிஞ்சதுக்கு அப்புறம் அகாசுரனோட உடல்ல இருந்து ஆத்மா வந்து கிருஷ்ணரோட உடலுக்குள்ளார் நுழைஞ்சிடும். சோ அவன் வந்து சாயுஜிய முக்தி அடையணும், கிருஷ்ணனோட உள்ள கிருஷ்ணரோட நுழையக்கூடிய முக்தி, சாயுஜிய முக்தி அடையினான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சாரூப முக்தி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த லீலை முடிஞ்சது. சுகதேவ கோசாமி சொல்றா பரிசுத் மகாராஷ்டிரா, இது வந்து ஒரு வருஷத்துக்கு கழிச்சுதான் இந்த லீலை வந்து பிரஜதாமத்துல பேசப்பட்டது அப்படிங்கிற ஒன்னே பரிசுத் மகாராஜ் கேக்குறாரு, ஏன் ஒரு வருஷம் கழிச்சுதான் பேசப்பட்டது, பவுண்டர பருவம் அவர் வந்து 6 வயதை எட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் பேசப்பட்டது அந்த பிரஜதாமத்துல அப்படின்னு இவருக்கு புரியல. பரிசுத் மகாராஜ் எது அவர் எப்படி சாத்தியமாகும், ஏன் ஒரு வருஷம் அவங்க இதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டது இந்த லீலையை நினைச்சு ஒரு நிமிஷம் அப்படியே பேச்சட்டு பேறார் சுக்தேவ கோஸ்வாமி, பிரமிச்சு பேறார். இந்த லீலையை நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் நீ கேட்டிருக்க அப்படிங்கறதுனால நான் அதை பத்தி விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். சுக்தேவ கோஸ்வாமி சொல்றார், நீ நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிற, கிருஷ்ணரை பத்தி கேட்கறது எப்பவுமே இனிமையானது, கிருஷ்ணரை பத்தி கேட்கறது அப்படிங்கிறது ஒருத்தருடைய பௌதிக ஆசைகள் எல்லாத்தையும் வெளியில துரத்தும். சுகதேவ கோஸ்வாமி கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பை வந்து பௌதிகவாதிகள் கிட்ட இருக்கக்கூடிய காமத்தோட ஒப்பிடுற. ஒருத்தன் காமத்தினால மயக்கப்பட்டான் அப்படின்னா அவன் அந்த காமத்தினால மதிமயங்கி போய் எப்பவுமே அதை பத்தி காம சிந்தனைகள்லயே மூழ்கி இருப்பான், அதுல வந்து அவ்வளவு ஆர்வம் மிகுந்தவனா இருப்பான்.
சோ அதே மாதிரி இங்க சுக்கதேவ கோஸ்வாமி சொல்றார், எப்படி ஒரு பௌதிகவாதி காமத்து மேல பற்றுதல் கொண்டிருக்கானோ அது மாதிரி ஒரு ஆன்மீகவாதி கிருஷ்ணரை பத்தி கேக்குறதுல, கிருஷ்ண கதாவை கேக்குறதுல பற்றுதல் கொண்டிருக்கணுங்கிற. சோ கிருஷ்ண கதா பத்தி கேக்குறதுல யார் ஒருத்தர் ஆன்மீகத்துல முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தீவிரமா இருக்கும், அதுல வந்து ஆர்வத்தோட இருக்கும். 7:30 கிளாஸ்ன்னு சொன்னா 7:30 கரெக்டா வரணும். அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுல ஆர்வம் நிறைவுலாம் இருக்கணும், படிப்படியா நம்ம பக்தியில முன்னேறுவோம் அப்படிங்கறது அர்த்தம். 7:30 கிளாஸ்னா 8:05, 8:10 இப்படி வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு ஆர்வம் குறைவா இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கிருஷ்ணர் பிரதிபலன் கொடுப்பார். என்ன சொல்றார் கீதையில கிருஷ்ணர், யார் எங்கிட்ட எந்த அளவுக்கு சரணடைறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம பதிலளிப்போம். சோ நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணர் புரிஞ்சுக்கறல, கிருஷ்ண கதா கேக்குறல சீரியஸா இருக்கமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் வந்து நமக்கு பிரதிபலன் கொடுப்பாரு, அந்த அளவுக்கு நமக்கு வந்து விஷயங்கள் புரியாது. சோ அவர் வந்து சொல்றார் சுக்கதேவ கோஸ்வாமி, இந்த விஷயத்தை விளக்குறது ரொம்ப கடினம் கிருஷ்ணனிட, இருந்தாலும் நீ வந்து சிஷ்யன் பணிவோட நீ கேக்குறதுனால நான் உனக்கு வந்து விளக்க சொல்றேங்கிற. சோ கிருஷ்ண கதாவை கேட்கறதுக்கு தகுதிகள்ல ஒன்றா இங்க வந்து முக்கியமான தகுதியா சுக்கதேவ கோஸ்வாமி பணிவோட கேட்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துறார். நீ பணிவோட கேட்கறதுனால நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். சோ சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன நடந்ததுன்னு, அகாசுரனை கொன்னுட்டு கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில பசங்களோட சேர்ந்து பிரசாதம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அங்க இந்த அகாசுரன் மதத்தை பாக்கிறதுக்காக தேவ தேவதாக்கள் எல்லாரும் கூடியிருந்தாங்க. சோ அதை பாக்கிறதுக்காக பிரம்மதேவரும் வந்திருந்தார். பிரம்மதேவர் பாக்குறார், ஓ கிருஷ்ணர் அவருடைய நண்பர்களோட விளையாண்டுட்டு இருக்காரு, நம்ம கொஞ்சம் இதுல விளையாடலாமே அப்படின்னு நினைக்கிறார். அவர் நினைக்கிறார் கிருஷ்ணர் சாதாரண மனிதர் மாதிரி தோற்றம் அளிக்கிறாரு, இவர் எப்படி இவ்வளவு அற்புதமான செயல்கள்லாம் செய்யறாரு, சரி என்னதான் பண்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அப்படியே பசு அந்த கன்றுக்குட்டிகள்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே தூர போயிடுதுங்க. கன்றுக்குட்டிகளை காணாம கோப்ப நண்பர்கள்லாம் ஐயோ கன்றுக்குட்டியை காணாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போதைக்கு கிருஷ்ணர் வந்து நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட போறாரு. ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தேடுறாரு, எங்க தேடினாலும் கிடைக்கல, மலை குகை மேடு காடு எல்லா இடத்துலயும் தேடுறாரு கிடைக்கல. உடனே புரிஞ்சுக்கிறார், ஓஹோ இங்க வந்து பிரம்மா வந்து கன்றுக்குட்டிகளை திருடிட்டார் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தா பசங்களையும் காணும் கோப நண்பர்களையும் காணும். உடனே கிருஷ்ணர், ஓ பிரம்மதேவரே சரி நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஆயிரக்கணக்கான நண்பர்களாகவும் ஆயிரக்கணக்கான கன்றுக்குட்டிகளாகவும் தானே விஸ்தாரம் அடைகிறார். இது வந்து கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்திகள்ல ஒன்று, யாராலையும் இந்த மாதிரி செய்ய முடியாது. ஒரு சிலர் தங்களுடைய சக்திகளால பலவாறு விரிவடையலாம், ஆனா செயல்கள் எல்லாத்தையும் பலவாறு செய்ய முடியாது. கிருஷ்ணர் ஒரு கோபனா விரிஞ்சார் அப்படின்னா அந்த கோபனுடைய செயல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செயல்பட்டார். அவனுடைய பாவனைகள், இது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. மற்றொரு நபரா நடிக்கிறது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி முக அமைப்பு கொண்டு வந்துடலாம், ஆனா அவனுடைய குணங்கள், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடத்தை எல்லாத்தையுமே அப்படியே கிருஷ்ணர் அச்சு வச்ச மாதிரி செஞ்சார். அவங்களுடைய கோபர்களுடைய தாய்மார்களாலேயே வித்தியாசம் பார்க்க முடியாது, அவங்களே வந்து தான் பையன்தான். பொதுவா எவ்வளவுதான் பண்ணாலும் தாய் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது வேற யாரோ அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பக்காவா மாறினார்னா தாய்மார்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கன்றுக்குட்டிகளாகவும் கோப்ப நண்பர்களாகவும் தானே விரிவடைந்த தினமும் வழக்கம் போல வீட்டுக்கு போறார், எல்லா நண்பர்களோட வர்றார், விளையாடுறார், தானே தன்னோட விளையாண்டுருக்க திரும்பி வீட்டுக்கு போறார். இது தினமும் நடந்துருக்கு ஒரு வருஷத்துக்கு, யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு, ஆஃப்கோர்ஸ் ஒரு வருஷம் முழுசா நடக்கும். ஒரு வருஷத்துக்கு கிருஷ்ணர்
தானே கன்று குட்டிகளாகவும் கோப நண்பர்களாகவும் இருந்து தன்னோட விளையாண்டு இருக்க. சோ இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் மேல எந்த அன்பு, எந்த அளவுக்கு அன்பு பிரஜவாசிகள் பிரஜவத்துல இருக்கக்கூடிய கோபியர்கள் வச்சிருக்காங்களோ அதே அன்பு தங்களுடைய பசங்கள்கிட்டையும் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது பிருந்தாவனத்துல எல்லா தாய்மார்களுக்கும் அவங்கவுங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க குழந்தைங்க இருந்தாலும் கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். சோ இப்ப கிருஷ்ணரே எல்லாம விரிவடைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல எந்த அளவு பாசம் வச்சாங்களோ அதே பாக தங்களோட குழந்தைங்க மேல வைக்கிறாங்க. ஏன்னு அவங்களுக்கே புரியல, ஏன்னா கிருஷ்ணரே தான் அவங்க குழந்தையாவும் இருக்கிறார். இது அவங்களுக்கு புரியல, ஆனா கிருஷ்ணர் மேல என்ன பாசம் காமிச்சாங்களோ, என்ன அன்பு காமிச்சாங்களோ அதே அன்பு தன்னோட மகன்கள் மேலையும் காமிச்சாங்க எல்லா கோபியர்களும். அதே மாதிரி பசுக்களுக்கு கிருஷ்ணர்னா தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா கிருஷ்ணர் மேல என்ன பிரியம் காமிச்சாங்களோ அதே பிரியத்தை கன்றுகள் மேலையும் காமிச்சாங்க. இதுவும் யாருக்கும் புரியல. சோ இப்படியே போயிட்டே இருக்கு. சோ ஒரு தடவை என்னாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 6 நாள் முன்னாடி கன்றுகள் எல்லாம் கோவர்தனத்துல கீழே மேய்ஞ்சின் இருக்கு, பசுக்கள் எல்லாம் மேல மேய்ஞ்சின் இருக்காங்க கோவர்தன் மேல. சோ கன்றுகள் எல்லாம் கீழே மேய்ஞ்சின் இருக்கிறத பார்த்தறியும் பசுக்கள் எல்லாம் வந்து முதிர்ந்த கோபர்கள், கொஞ்சம் வயசான கோபர்கள் வந்து பசுக்களை வந்து மேய்ப்பாங்க. இந்த சின்ன பசங்க எல்லாம் கன்று குட்டியை மேய்ச்சின் இருப்பாங்க. உடனே மேல இருந்து பசுக்கள் எல்லாம் கரடு முரடான பாதையில மேடு பள்ளம் தெரியாம பயங்கர வேகமா ஓடி வரும் பசுக்கள் எல்லாம். கோபர்கள் வந்து பசுக்களை கட்டுப்படுத்துறதுல கை தேர்ந்தவங்க, இருந்தாலும் பசுக்களை வந்து நிறுத்த முடியல அவங்களால, ஏன்னா அவ்வளவு வேகமா ஓடி வருது. சோ கோபர்களும் பின்னாடி ஓடி வராங்க, கன்றுகள் எல்லாம் கோபர்களை வந்து கன்றுகளை பார்த்தறியும் பசுக்கள் எல்லாம் அப்படியே பால் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த கோவர்தன மலை மொத்தமும் பாலால நிரம்பிடலாம், ஏன்னா பார்த்தறியும் அந்த பாசத்துல ஓடி வரும்போது. சோ இது பாத்தீங்கன்னா கன்று வளர்ந்த கன்று, அது சின்ன கன்று கிடையாது. வளர்ந்த கன்று மேல பெரும்பாலும் பசுக்களுக்கு அந்த அளவு பற்றுதல் இருக்காது, ஆனா இங்க பாத்தீங்கன்னா வளர்ந்த கன்றா இருக்கும் போதே பசுக்கள் வந்து அவ்வளவு பற்றுதலோட செயல்படும். இது பாக்குறாரு பலராம. அப்புறம் கோபர்கள் எல்லாம் பயங்கர கோபத்தோட வராங்க, என்ன இது பசுலா ஓடி வந்துச்சு, கோபத்தோட வராங்க. வந்தரையும் தன்னோட பசங்களை பார்த்தரையும் அந்த கோபம் அப்படியே அடங்கி போயிடுது, பசங்களை எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சிடறான். பலராமர் பாக்குறார் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது, வில்லங்க இல்லாம இது நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறார். ஓ கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறார். சரி புரிஞ்சுன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார், கிருஷ்ணா என்ன உன் வேலை தானே இது? கிருஷ்ணர் ஆமா என் வேலை தான், பிரம்மா அந்த மாதிரி பண்ணாரு சொன்ன மாதிரி பண்ணிருக்கேன் அப்படிங்க. சோ அப்புறம் பிரம்மதேவர் வர்றார், வந்து பாக்குறார் பிரம்மதேவர், என்னடா இது, இந்த பசங்க கண்ணுக்குட்டிலாம் நான் அங்க வச்சிருக்கிறேன் அதுங்க எப்படி இங்கேயும் இருக்குது? பிரம்மதேவரால புரிஞ்சுக்கவே முடியல, என்ன நடக்குதுன்னே புரியல அவரு, எப்படி நான் தான் அவங்கள அங்க வச்சிருக்கேன்? உண்மையில பாத்தீங்கன்னா பிரம்மதேவருக்கு இது வந்து ஒரு கணம் தான், சும்மா கொஞ்ச நேரம் தான் அவரு, நமக்கு இங்க வந்து அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது மாதிரி பிரம்மதேவருடைய கண நேரம் அது இங்க ஒரு வருடம் ஆயிடுச்சு, ஓடி போச்சு. அவர் வந்து ஐயோ நம்ம ஏதோ பண்ணிட்டோம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வர்றாரு. பார்க்க வந்து பார்த்தா அவருக்கு தலையே சுத்துது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல. புரியாதப்ப கிருஷ்ணர் பாக்குறார், ஹோ குழம்பிட்டியா இப்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்தார ரூபங்கள் எல்லாமே 4 கரங்களோட இருக்கக்கூடிய விஷ்ணு ரூபங்களா மாறு, விஷ்ணு ரூபங்களா மாறினரையும் ஆடி போறார். அப்பயும் அவருக்கு புரியல, என்ன நடக்குது இங்க, என்னது எல்லாம் கன்றுக்குட்டி எல்லாம் விஷ்ணுவா மாறுது அப்படின்னு. அப்புறம் கிருஷ்ணர் வந்து யோக மாயத்திலேயே விளக்குறார், விளக்குறதுக்கு அப்புறம் அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறார், ஓ அப்ப அவரால் பிருந்தாவனத்தை பார்க்க முடியாது. அப்ப அவர் உடனே பக்தி பரவசத்துல மூழ்கி போய் கிருஷ்ணர் முன்னாடி வந்து தண்டவாத் முழுக்க சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்யற, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செஞ்சுட்டு தன்னுடைய கண்ணீரால கிருஷ்ணருக்கு பாதாபிஷேகம் பண்றார்.
ஆனந்த கண்ணினால பிரம்மதேவர் கிருஷ்ணருக்கு பாத அபிஷேகம் பண்றார். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பிரம்மாவினுடைய சக்தி கிருஷ்ணனோட சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு வந்து பிரம்மாவும் யோக சித்திகள் பல கொண்டிருக்கார். இருந்தாலும் கிருஷ்ணருடைய சக்திக்கு முன்னாடி பிரம்மாவினுடைய சக்தி ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு சுக்கதேவ கோஸ்வாமி ஒரு உதாரணம் கொடுக்கிறார். மின்மினி பூச்சி பகல்ல இருந்ததுன்னா ஏதாவது தெரியுமா? அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இரவுல வந்து மின்மினி பூச்சி ரொம்ப சக்தியுடையதா தெரியும், ஆனா பகல்ல வந்து மின்மினி பூச்சிக்கு பலம் கிடையாது. அதே மாதிரி பகல்ல வந்து பனி ஏதாவது இருந்ததுன்னா அது தெரியுமா? தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரி அவர் சொல்ற சுக்கதேவ கோஸ்வாமி ஒப்பிடுற இங்க வந்து சாரி பகல்ல பனி இருட்டுல பனி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் காலை நேரத்துல தான் அவங்களுக்கு பனி இருக்கிறது தெரியும். எல்லாம் இருட்டா இருக்கும்போது பனி இருக்கிறது தெரியாது. சோ அது பகல்ல வந்து மின்மினி பூச்சி தெரியாது. அது மாதிரி பிரம்மாவினுடைய சக்தியானது கிருஷ்ணரோட சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி சுக்கதேவ கோஸ்வாமி வர்ணிக்கிறார். இப்படி தன்னுடைய கண்ணீரால பாத அபிஷேகம் பண்ணிட்டு பிரம்மதேவர் தன்னுடைய பிரார்த்தனைகளை ஆரம்பிக்கிறார். பிரம்மனுடைய பிரார்த்தனைகள் ரொம்ப முக்கியமான, நம்ம கவனமா பார்க்க வேண்டியது. பிரம்மதேவர் முதல்ல கிருஷ்ணருடைய உடலை வர்ணிக்கிறார். கிருஷ்ணருடைய உடல் எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். உமது உடல் கார்மேக வெண்ணத்தை கொண்டுள்ளது. உமது மஞ்சள் நிற ஆடைகளிலிருந்து வெள்ளியை போன்ற ஒளி மின்னொளி வெளிப்படுகிறது. சங்கம், காதணி, மயிலிறகு ஆகியவை அணிந்து நந்த மகாராஜரின் குமாரனாக என் முன் நிற்பவருக்கு என் பணிவான வணக்கங்கள் உரித்தாகும். அவரது முகம் மிக அழகாக இருக்கிறது. கீரிடமும் காட்டு மலர்களான மாலைகளும் அணிந்து தம் கையில் ஒரு கவலம் உணவை ஏந்திக் கொண்டு அவர் நிற்கிறார். பிரம்பு, கொம்பு ஆகியவை அவரை அலங்கரிக்கின்றன. புல்லாங்குழலையும் வைத்திருக்கிறார். அவரது பாதங்கள் சிறிய தாமரை மலர்கள் போல தோன்றுகின்றன. கிருஷ்ணருடைய உடலை வர்ணிக்கிறார். இதே மாதிரி வர்ணனை பிரம்மதேவர் பிரம்ம சம்ஹிதையிலையும் கொடுத்திருக்கார். என்ன சொல்றார் பிரம்ம சம்ஹிதையில? வேணும் குணந்த மரபிந்த தலாயதாட்சம் வருகாவதம் சமஷிதம் புஜ சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோகம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாம். ஷியாமம் திரிபங்க லலிதம், கிருஷ்ணனுடைய உடல் வந்து திரிபங்க லலிதம் ஷியாம நிறத்துல இருக்கார். சோ அத வந்து இங்க மறுபடி பிரம்மதேவர் சொல்றார். கிருஷ்ணனுடைய உடலை வர்ணிக்கிறார். உடலை வர்ணிச்சுட்டு தத்துவ ரீதியா கிருஷ்ணனுக்கு பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார். பிரம்மதேவர் சொல்றார், நான் வந்து தப்பு பண்ணேன், ஆனா எம்மேலையும் நீங்க கருணையுடையவரா இருக்கிறீங்க. என் மேல கருணையுடையவரா இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து உங்களை எனக்கு வெளிக்காட்டியிருக்கீங்க. கிருஷ்ணர் வந்து பிரம்மதேவரை அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கல. தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா தண்டனை கூட தந்துக்கலாம். ஆனா கிருஷ்ணர் வந்து பிரம்மதேவருக்கு தண்டனை கொடுக்கல, ஆனா அவரை வந்து மோகிச்சார். இது வந்து பிரம்ம விமோகன லீலாமா. பிரம்மர் வந்து அப்படியே மயங்கி போற நிலை. சோ பிரம்மரை வந்து பிரம்மதேவரை வந்து கிருஷ்ணர் மயக்கினார். மயக்கினார வழி அவருக்கு தண்டனை கொடுக்கல. அத வந்து பிரம்மதேவர் புகழ்ற, நீங்க வந்து நான் தப்பு செஞ்ச போதும் என் மேல கருணையோட இருந்து உங்களுடைய திருமேனியை பத்தி விளக்கிட்டீங்க. உங்களுடைய திருமேனியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. பகவானுடைய ரூபத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எளிமையானது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் ஏன்னா நம்ம பாக்குறோம் எவ்வளவோ பேர் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாரும் நிறைய பேருக்கு கிருஷ்ணருடைய உடலை பத்தி கருத்து அவ்வளவு எளிமையா கிட்டுறது கிடையாது. எல்லாம் வந்து கிருஷ்ணருடைய அரூப தன்மையிலே மயக்கம் கொள்றாங்க. அத வந்து பிரம்மதேவர் இங்க சொல்றார், கிருஷ்ணா உன்னுடைய உன்னை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது உன்னுடைய உடலை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது அவ்வளவு எளிமையானது கிடையாதுங்கிற. பக்தர்கள் உன்னை வந்து வெற்றி கொள்றாங்க. பக்தர்கள் வந்து உன்னை வந்து உன் கைக்குள்ளார வச்சுக்கிறாங்க. நீ அவ்வளவு சக்தி நீ அவ்வளவு எளிமையா பக்தர்களான அணுகப்படுற. பக்தியினால மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்க முடியும்.
இதே இது கிருஷ்ணரும் கீதையில சொல்றார். என்ன சொல்றார்? பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்காஸ்மி தத்துவத்தா தத்துவ மாம் தத்துவத்தோ கியாத்வா விஷயத்தை அனந்தரம். பக்தர்களால் மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். இதே விஷயத்த பிரம்மதேவர் பிரம்ம சம்ஹிதையிலையும் சொல்றார். வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தம். யாரு பக்தியில இருக்காங்களோ அவங்களால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். வேதங்கள் எல்லாம் படிச்சாலும் கிருஷ்ணர் வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதே விஷயம் திரும்பி இங்கேயும் சொல்றாரு. இப்ப பிரம்மதேவர் ஒரு ஒப்பீடு பண்றார். யார் ஒருத்தர் பக்தியினால கிருஷ்ணரை அணுகிறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணர் எளிமையா அடையப்படுறார். ஆனா இந்த பக்தியை புறக்கணிச்சுட்டு யார் ஒருத்தர் ஞானத்தின் மூலமா கிருஷ்ணரை அடையலாம்னு நினைக்கிறாங்களோ அது வந்து ஒரு உமிய வச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி. நெல் எடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து வளர்ந்த நெல்லை வச்சு அடிச்சோம்னா நெல் வரும். வெறும் உமிய வச்சு அடிச்சா என்ன வரும்? ஒண்ணும் வராது. அது மாதிரி இங்க பிரம்மதேவர் ஒப்பிடுறார். யார் வந்து மற்ற முறைகளால ஞானத்தினாலேயோ கர்மத்தினாலேயோ, குறிப்பா ஒரு ஞானத்தை சொல்ற, ஞானத்தின் மூலமா யார் ஒருத்தர் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து சும்மா ஒரு கோதுமை நெல்ல வந்து வெறும் பதர் உமிய வச்சு கோதுமை எடுக்கணும்னு நினைச்சா நடக்காத காரியமோ அது மாதிரி நடக்காத காரியம் இது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா பக்தர்கள் வந்து உண்மை வந்து எளிதில் உணர முடியும். யார் பக்தர்களா இல்லையோ அவங்க வந்து உன்னுடைய அருவத்தன்மையை உணர முடியும். ஆனா அதுவும் எப்படின்னா மிக மிக கடினத்துக்கு பிறகு. கிருஷ்ணர் கீதையில சொல்ற 12வது அத்தியாயத்துல யார் வந்து பக்தியில இருக்காங்களோ அவங்க வந்து என்னை எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு தன்னுணர்வு எளிமை. ஆனா யார் ஒருத்தர் அருவ பிரம்மனை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோ, அந்த பாதையை பின்பற்றாங்களோ, அவங்களுக்கு அந்த பாதை மிகவும் கடினமானது அப்படிங்கிற. இங்கேயும் பிரம்மதேவர் அதான் சொல்ற. உம்மை வந்து பக்தர்கள் ரொம்ப எளிமையா அடைஞ்சாங்க. ஆனா யார் பக்தி செய்யலையோ அவங்களால உம்மை அடையவே முடியாது. உம்முடைய அருவத்தன்மையை வேணும் அடையலாம், ஆனா அதுக்கும் மிகவும் கடினமா இருக்கணுங்கிற. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணிடுறோம். பக்தியில இருந்து கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்டு கிருஷ்ணருக்கு பக்தனா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு வாய்ப்பு. கோடி கோடி ஜென்மங்கள் செஞ்சாலும் இந்த அருவ பிரம்மவாதிகளால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மதேவர் பிரம்ம சம்ஹிதையில சொல்றார். என்ன சொல்றார்? இதே கருத்து சொல்றார். யாருக்கு தெரியுது பாக்கலாம். என்ன அர்த்தம்? கோடி கோடி வருடங்கள் மனதினுடைய வேகத்திலையும் வாயுனுடைய வேகத்திலையும் போனாலும் ஒருத்தர் யார் பக்தர்களா இல்லையோ அவங்களால கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள்ல இருந்து வரக்கூடிய ஒளிய கூட அணுகிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லப்படும். சோ அது மாதிரி கடினமான முறையில தான் இந்த அருவ பிரம்மத்தை அணுகக்கூடியவர்கள் அந்த அருவ பிரம்மத்து பக்கத்துல வராங்க. ஆனா பக்தர்களும் உண்மை எளிமையா அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் சொல்றார் கிருஷ்ணருடைய அற்புத குணங்களை பத்தி சொல்றார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அணுக்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அணுனா சின்ன சின்ன துகள்கள், இந்த உலகத்துல எத்தனை துகள் இருக்குது, இந்த உலகத்துல எத்தனை சூரிய கதிர் இருக்குது, இது எல்லாத்தையும் ஒருத்தரால் அளக்க முடிஞ்சா கூட கிருஷ்ணா உன்னுடைய திவ்யமான குணங்களை வர்ணிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு ஒப்பிடுவார். உலகத்துல இருக்கக்கூடிய அணு துகள்களையும் சூரிய கதிர்களையும் அளந்துட்டா கூட கிருஷ்ணனுடைய திவ்யமான குணங்களை வந்து வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அளவிட முடியாத திவ்ய குணங்களை நீ கொண்டிருக்கிற அப்படிங்கிற நல்ல அற்புதமான ஒரு வர்ணனை இது. உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா சங்கர்ஷ்ணருக்கு இந்த உலகத்துல எத்தனை அணுத்துகள் இருக்குன்னு தெரியும், சூரிய கதிர்கள் எத்தனை இருக்குன்னு தெரியும். ஆனா அவர் வந்து தொடர்ந்து கிருஷ்ணருடைய திவ்யமான குணங்களை பாடிட்டே இருக்கார், நித்தியமா பாடிட்டு இருக்கார், கிருஷ்ணரை முழுமையா வர்ணிக்க முடியல. அப்படின்னா இது வந்து நடைமுறையில நடக்கிறது தான் பிரம்மதேவர் சொல்றார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு கிருஷ்ணரை தெரியும், பகவத்கீதையா அதெல்லாம் எனக்கு நான் படிச்சிட்டேங்க. நம்ம பக்தர்களே ஒரு சில நேரம் சொல்லுவாங்க,
பகவத்கீதையா? அதான் கண்ணோட்டம் எடுத்துட்டீங்களே, படிச்சுட்டேங்க. கிருஷ்ணன் எனக்கு தெரியும், இல்ல கண்ணோட்டம் கூட வரட்டையும் பரவாயில்ல, பகவத்கீதை எத்தனையோ வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுமோ கேட்டோம். இன்னும் என்ன பகவத்கீதையில கேட்கறது இருக்கு? நாங்க நிறைய கேட்டோம் பகவத்கீதை, எத்தனையோ தடவை படிச்சாச்சு, இன்னும் அதை படிக்கிறதுக்கு இருக்கு. நான் படிச்சிட்டோம் அப்படின்னா முட்டாள்தனம். பிரம்மதேவர் கடைசின்னு சொல்லுவார். சோ இது மாதிரி கிருஷ்ணருடைய திவ்யமான குணங்களை அழிக்க முடியும், அளக்க முடியாது. சோ அதுக்கடுத்து ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்றார் பிரம்மதேவர். யார் ஒருத்தர் தான் உடல் பெற்றிருக்கமே, நம்ம இந்த உடல் கிடைச்சிருக்கு, இது வந்து நம்ம பாவம் செஞ்சதுனால கிடைச்சிருக்கு, இந்த உடலால நமக்கு என்னெல்லாம் பாவம் வருதோ அந்த பாவத்தெல்லாம் அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு, அந்த பாவத்துக்காக வருத்தம் படாம, ஏன் கிருஷ்ணா எனக்கு ஏன் இப்படி எல்லாம் பாவம் கொடுக்குறீங்க, ஏன் இப்படி என்னலாம் என்ன கஷ்டப்படுத்துற அப்படிலாம் கேள்வி கேட்காம, தன்னுடைய கர்மத்தினால என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு, தன்னுடைய மனம் வார்த்தை உடலால யார் ஒருத்தர் பகவான் ஹரிக்கு, பகவானே உனக்கு, அவர் சொல்றார் பிரம்மதேவர், யார் உனக்கு சேவை பண்றாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு முக்தி உறுதி. முக்தி அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. இது பிரபுபா நிறைய தடவை மேற்கோள் காட்டுவார் இந்த பதத்தை. யார் ஒருத்தர் பக்தியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி உறுதியாயிடும். முக்தி அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தந்தை தாய் கிட்ட இருந்து பாசத்தை உரிமையோட எதிர்பார்க்குதோ, அது மாதிரி முக்தி அப்படிங்கிறது ஒரு ஜீவனுக்கு, எந்த ஜீவன் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் பத்தி பொருட்படுத்தாம பகவானுக்கு தன்னுடைய வார்த்தையினாலையும் மனதினாலையும் செயலினாலையும் சேவை பண்றானோ அவனுக்கு முக்தி அப்படிங்கிறது உத்தரவாதப்படுத்தப்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவ கருத்து. அத்தகைய பக்தன் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய கருணையா நினைக்கிறான். இந்த துயரங்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய கருணை. எதுக்காக துயரங்கள்லாம் வருது பக்தன் எப்படி நினைக்கணும்? எதுக்காக துயரங்கள்லாம் வருது? ஏன் நம்ம கஷ்டம் வருது? கர்மத்தினால வருது. ஓகே, ஏன் அது வந்து கிருஷ்ணருடைய கருணையா நினைக்கிறான். ஏன் கிருஷ்ணர் இப்படிப்பட்ட கருணையை எனக்கு கொடுக்கிறார்? கிருஷ்ணரை பத்தி நிறைய நினைக்க முடியும். அப்புறம் அது வந்து குந்தி மாறான்னு சொல்றாங்க, உன்னுடைய கஷ்டங்கள் அதிகமா வர வர கிருஷ்ணா உன்னை பத்தி நான் அதிகமா நினைக்க முடியும். இங்க பிரம்மதேவர் குறிப்பா ஒரு கருத்து சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பக்தர்கள் வந்து நான் தூய்மை அடையறதுக்கு ஒரு வழியா நினைச்சுக்கிறாங்க. நான் வந்து கிருஷ்ணா நான் வந்து தூய்மை அடையணும், நான் தூய்மை அடையறதுக்கு நீ வந்து இந்த கஷ்டங்களை கொடுக்குற. கிருஷ்ணர் நமக்கு நாம தூய்மை அடையறதுக்கான வழிமுறைகளை கொடுக்குற. சோ இதுக்கு வந்து பிரம்மதேவர் ஒரு ஒப்பீடு கொடுக்கிறார். நம்மளோட ஆச்சாரியர் ஒப்பிடுறார். என்னன்னா, சூரியன்ல நீங்க போய் வசிக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? நெருப்பினால உங்க உடல் இருக்கணும். சூரியன்ல வசிக்கணும் அப்படின்னா நெருப்பினால உடல் இருக்கணும். அது மாதிரி கிருஷ்ணரோட இருக்கணும்னா நம்மளும் தூய்மையானவங்களா இருக்கணும். அதனால நம்மளை தூய்மைப்படுத்துறார் கிருஷ்ணர் இத்தகைய கஷ்டங்கள்லாம் கொடுத்து. அதனால பக்தர்கள் வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அவர் பொருட்படுத்துறது கிடையாது. அவங்க எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் பகவானுக்கு வந்து சேவை பண்றான். ஏன் கிருஷ்ணா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. ஒன்ன வந்து கவர் நடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன், நான் எவ்வளவு பெரிய முட்டா. மாயையே எல்லாரையும் கவரக்கூடிய மாயை, அந்த மாயைக்கே அதிபதி நீ, மாயையே கவரக்கூடியவன் நீ. உன்ன நான் கவர் தரலாம் நினைச்சனே, நான் எவ்வளவு பெரிய முட்டா. உனக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன பொறி மாதிரி, என்னோட அபராதத்தை தயவு செய்து மன்னிங்க. நான் வந்து ரஜோகுணத்துல பிறந்திருக்கேன், நான் தான் இந்த உலகத்தை படைச்சவன் அப்படின்னு நினைச்சு நான் வந்து மயங்கி இருக்கேன். பிரம்மதேவர் சொல்றார், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சும்மா துக்குழுந்து கொஞ்சோண்டு ஒரு கொஞ்சோண்டு வீடு இருந்தா போதும், கொஞ்சோண்டு மனைவி மக்கள் இருந்தா போதும்,
உடனே நான் தான் பெரிய ஆள் நம்ம நினைச்சுக்கிறோம். பிரம்மதேவர் யோசிச்சு பாருங்க, மொத்த பிரபஞ்சமும் அவர் தான் படைச்சார், எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார், எல்லாரும் அவரோட பிள்ளைங்க தான், எல்லாம் அவரோட சொத்து தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன்னு சொல்லி நான் வந்து மயங்கி போயிருந்தேன், என்னுடைய மயக்கத்தை நீங்க வந்து விளக்கிட்டீங்க, எனக்கு வந்து என் மேல கருணை கொள்ளுங்க, நான் வந்து உங்களுடைய கருணைக்கு நான் பாத்திரமானான் அப்படிங்கிறார். ஏன் அவர் சொல்றார், நான் உங்களுடைய சேவகர், எப்படி இருந்தாலும் நான் உங்களுடைய சேவகர், அதனால நீங்க என் மேல கருணை கொண்டுதான் ஆகணும், எனக்கு தயவு செய்து கருணை காட்டுங்க என் மேல, நான் யாரு, நான் வந்து உங்க பிள்ளாரதான் இருக்கேன், நான் வந்து உங்களோட சேவகன். அவர் வந்து என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, ஒரு பானைக்குள்ளார் இருக்கிற மாதிரி நான் வந்து உங்க உடலுக்குள்ளார் இருக்கேன், இந்த பூமி வந்து ஒரு பானை மாதிரி, நீங்க பாகவதம் முன்னாடி படிச்சீங்கன்னா தெரியும், இந்த பூமி வந்து ஒரு பானை மாதிரி இருக்கு, இதுல வந்து பூமி நிலம் சாரி நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்புறம் மனம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பானை மாதிரி இருக்கு, அதுக்குள்ளார பிரம்மதேவர் இருக்கிறார். சோ அதனால பிரம்மதேவர் சொல்றார், பானைக்குள்ளார் இருக்கிற மாதிரி நான் இருக்கேன், ஏன்னா வந்து உங்களுடைய உடலுக்குள்ளார தான் நான் இருக்கிறேன், உங்களுக்குள்ளார தான் நான் இருக்கேன், அதனால உங்களுடைய கருணைக்கு நான் பாத்திரமானவன், நான் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி கருவுக்குள்ளார் இருக்க குழந்தை மாதிரி, இங்க வந்து கிருஷ்ண இந்த முழு பிரபஞ்சத்தையும் கிருஷ்ணனுடைய வயிறுக்கு ஒப்பிடுற, நான் வந்து உனக்குள்ளாரதான் இருக்கிறேன், சோ நான் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி, நான் செஞ்ச தப்ப நீ பெருசா எடுத்துக்காத, என்னை மன்னிச்சு என்னுடைய அபராதத்தை விளக்கிடுங்கிற, அபராதத்துக்கு மன்னிப்பு கேட்கிற பிரம்மதேவர். அவர் என்ன சொல்ற, நான் வந்து உம்மிட்டுறதுதான் பிறந்தேன், சும்மா குழந்தை வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது எட்டி உதைச்சது அப்படின்னா அதை வந்து தாய் வந்து பொறுப்படுத்த மாட்டான், தாய் பொறுப்படுத்துவாங்களா, அதை பொறுப்படுத்த மாட்டான், அது மாதிரி பகவானே நீ வந்து என்னுடைய அபராதத்தை பொருட்படுத்தாம என்ன வந்து மன்னிச்சிடு அப்படிங்கிற. அப்புறம் சொல்ற, நான் வந்து உம்முடைய தொப்புள் கொடியில இருந்துதான் பிறந்தேன், நான் வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்துறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது முட்டாள்தனம், நீதான் நாராயணனுக்கும் மூலம், நான் யார்கிட்ட இருந்து பிறந்தனோ அவருக்கே நீதான் மூலம் அப்படிங்கிற. சோ இந்த பதம் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்தல், கிருஷ்ணர் விஷ்ணுவுக்கு மூலமா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஆதாரமா இந்த பதத்தை மேற்கோள் காட்டுவாங்க. இந்த இடத்துல பிரம்மதேவர் சொல்றது, பிரம்மதேவர் சொல்றார், எவ்வளவோ விஷ்ணுகள் இருந்தாலும் எல்லாருக்கும் நீ தான் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதே இது பிரம்ம சங்கீதையினர் எங்க சொல்றார், ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டா நானாவதார மகரோ புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் கிருஷ்ணர் ஸ்வயம் நீர் தான் வந்து எல்லா ரூபங்களுக்கும் மூலம் அப்படிங்கிறார். சோ அதே விஷயத்த இங்க அவர் சொல்றார், நீ வந்து எல்லா ரூபத்துக்கும் மூலமா இருக்கிற, நீ தான் மாயைக்கு எஜமானதா இருக்கிறீங்க, உம்முடைய சக்தியை வந்து யாராலையுமே வந்து அளவிட முடியாது, நீர் பிறப்பற்றவர், இருந்தும் அசுரர்கள் வந்து அசுரர்களுடைய பெருமையை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக, அசுரர்கள் கிட்ட கருணை காட்டணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து லீலைகளை பண்றீங்கிற, நீ வந்து பிறப்பில்லாதவன், நீ பிறப்பெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எதுவுமே கிடையாது, இருந்தாலும் அசுரர்களுக்கு அழிக்கிறதுக்காகவும் பக்தர்களை காக்கிறதுக்காக நீங்க வரீங்க, கிருஷ்ணன் கீர்த்தன சொல்லவே சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றார், அப்படி வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, இருந்தாலும் நீங்க வரீங்க, நீங்க வந்து கருணையோட பக்தர்கள் மேல கருணை கொள்றது மாதிரியும் அசுரர்கள் மேல நீங்க வந்து வதைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில நீங்க வந்து பாரபட்சம் இல்லாதவர், கிருஷ்ணர் வந்து எல்லார் மேலையும் உண்மையில கருணை தான் கட்டுறார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சமூகம் சர்வ பூதேஷு தமே த்விசி தினா பிரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேசு சாப்பியா. அவர் சொல்ற, சமூகம் சர்வபூதேஷு எல்லா ஜீவனங்களுக்கும் நான் சமமா இருக்கிறேங்கிற கிருஷ்ணன். அதே விஷயத்தை இங்க பிரம்மதேவர் சொல்ற, நீ எல்லா ஜீவனங்களுக்கும் சமமா இருந்தாலும் பக்தர்கள் மேல கருணை கொள்றதுக்காக நீ வந்து
பல்வேறு ரூபங்கள் எடுத்து வர. எப்படி எல்லாம் ரூபம் எடுத்து வர? நீ மனுஷருக்குள்ளார வர, மனுஷருக்குள்ளார கிருஷ்ணன் எப்படி வர? ராமரா வர, கிருஷ்ணரா வர. அப்புறம் அவர் சொன்னார், நீ வந்து சாதுக்கள் மத்தியில வர, சாதுக்கள் மத்தியில எப்படி வர? பரசுராமரா வர. அப்புறம் நீ வந்து மிருகங்கள் மத்தியிலையும் வர, வராற வர. நரசிங்கர் வந்து பாதி மிருகம் பாதி மனிதன். அப்புறம் அது மட்டும் இல்ல, நீர்வாழினங்கள்ட்டையும் நீ மத்தியிலையும் நீ வர, மத்ஸ்ய அவதாரமா வர. இப்படி பல்வேறு ரூபங்கள்ல நீ தோன்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ இப்படி கிருஷ்ணர் தோன்றும் போது அவர் தோன்றதுக்கு அவசியம் இல்லைனாலும் அவர் ஏன் தோன்றார் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ஆச்சாரிய விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு கிருஷ்ண லீலைகள், கோலோகத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண லீலைகளை காட்டிலும் கோகுலத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண லீலைகள் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். இங்க பிரம்மதேவருடைய பிரார்த்தனைகளோட வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு வெள்ளி தட்டுல நீங்க வந்து வைரத்தை வச்சீங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு மகிமையா தெரியாது. வெள்ளி தட்டுல பல பலக்கும், வெள்ளி தட்டு பல பலன் இருக்கும், அது மேல வைரத்தை வச்சீங்கன்னா வைரத்தோட ஜொலிப்பு தெரியாது. சூரியன் வந்து பல பிரகாசமா இருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு கொண்டு போய் வச்சீங்கன்னா விளக்கினுடைய ஒளி தெரியாது, சொன்ன சிறப்பா தெரியாது. ஆனா இருட்டுதா இருந்தது அப்படின்னா விளக்கினுடைய ஒளி நல்லா தெரியும். அந்த வைரத்தை எடுத்து வேற இடத்துல வச்சோம்னா அது வைரம் நல்லா பிரகாசிக்கும். அது மாதிரி கிருஷ்ணா உன்னோட லீலை அங்க ஒண்ணும் சிறப்பா ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க வந்து மாயக்குளார வந்து நீ வந்து லீலைகளை செஞ்சு காட்டுற. கிருஷ்ணர் வந்து மாயக்குளார், இங்க பிரம்மதேவர் சொல்ற மாயக்குள்ளார நீ வந்தாலும் மாயினால நீ பாதிக்கப்படாம லீலைகளை செஞ்சு காட்டுற. ஏன் கிருஷ்ணர் வந்து இங்க வந்து லீலைகள் செய்யறார் அப்படின்னா இதுல வந்து ஒரு சிறப்பு அம்சம், இங்க வந்து அந்த லீலைகள் ரொம்ப அதிகமான உச்சியத்து. அதே லீலைகள் அங்கதான் அங்க செய்யற அதே லீலைகள் தான் இங்க கிருஷ்ணர் செய்யறாரு, ஆனா இந்த லீலைகள் அதிகமான சிறப்பு தன்மை பெறு. புரியுதா? சோ இது மாதிரி சொல்ற. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நியாய சாஸ்திரத்துல இருந்து ஒரு கருத்து சொல்ற பிரம்மதேவ, இந்த உலகம் வந்து கற்பனை மாதிரி, இந்த உலகம் வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த கனவுல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மயங்கிண்டு தங்களே வந்து உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம காண்றதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி, இந்த கனவுல வந்து நம்ம வந்து இதுதான் உண்மை நினைச்சுட்டு இருக்கோம். அவர் என்ன உதாரணம் கொடுக்கிறார், ஒருத்த வந்து கையில வந்து பாம்பு நினைச்சுட்டு இருக்கான், இந்த பௌதிக உடலை வந்து தான் நினைச்சுட்டு இருக்கான். கயிறு கிடக்குது, அந்த கயிறை வந்து பாம்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பாம்புக்கான உணர்ச்சிகள்ல பயத்துல செயல்படுறான் அவட்ட. அது மாதிரி இந்த பௌதிக சரீரம் வந்து நான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த உடல் சம்பந்தப்பட்ட விதில நம்ம செயல்பட்டு இருக்கோம். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவன், என்னுடைய வீடு, என்னுடைய உற்றார் உறவினர், இப்படி நம்ம வந்து உடல் ரீதியில செயல்படுறோம். எப்ப வந்து ஒருத்தன் ஆன்மீக குருவினுடைய கருணையினால இது கயிறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானோ அப்ப அவன் வந்து இந்த பௌதிக உடல்களோட சம்பந்தப்பட மாட்டான். அப்ப அவன் வந்து இது கயிறு தான் தெரிஞ்சுக்கிட்டதுன்னா அவன் வந்து அந்த கயிறு மாதிரி செயல்படுவான். இவன் வந்து பாம்பு நினைச்சு பயப்பட மாட்டான், இந்த பௌதிக உடலோட பயப்பட மாட்டான். யார் ஒருத்தர் பக்தரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முக்தியா இருந்தாலும் சரி பிணைப்பா இருந்தாலும் சரி வித்தியாசம் கிடையாது. அவங்க வந்து முக்தி பெற்றாலும் சரி இந்த பௌதிக உலகத்துக்குள்ள இருந்தாலும் சரி பக்தர்களுக்கு அதுல வித்தியாசம் தெரியாதுங்கிறார். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே பக்தியில இருக்கிறாங்க. அவர் என்ன எதுக்கு சொல்றாருன்னா, சூரியன்லயே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா, ஒருத்தர் சூரியன்லயே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பகலா பகல் இரவு பத்தி அவனுக்கு பேதமே கிடையாது. எப்பவுமே அவன் சூரியன்ல இருக்கிறவனுக்கு பகல் இரவு அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அது மாதிரி யார் ஒருத்தன் எப்பவுமே பக்தியிலே இருக்கிறானோ அவனுக்கு முக்தி பந்தம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னா எப்பவுமே பகவானோட இருக்கும்போது அங்க முக்தி அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அதனாலதான் சொல்றது பக்தி அப்படிங்கிறது முக்திக்கு மேற்பட்டது.
முக்தியினுடைய தளத்திலிருந்து செய்யப்படக்கூடியது. கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, என்ன சொல்றார், பக்தியானது முக்தியினுடைய தளத்திலிருந்து செய்யப்படக்கூடியதுன்னு கிருஷ்ணன் எங்க சொல்றார் கீதையில, பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சுதி நா காங்கி சமக்ஷர்வேஷு பூத்தேஷு மத் பக்தி முலபதே பரா. பிரம்மபூத பிரசன்னாத்மா, யார் எந்த ஆத்மா பிரசன்னாத்மா பிரம்மபூத நிலையை அடைஞ்சதோ, யாரு முக்தி பெற்ற ஆத்மாக்களோ அவங்க பக்தியினுடைய செயல ஈடுபடுறாங்க. பக்தியினுடைய செயல நம்ம ஈடுபடும் போது பக்தியினுடைய தளம் அவ்வளவு உன்னதமான அவ்வளவு பெரிய உன்னதமான வாய்ப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஒன்னையும் ஒழுங்கா சீரியஸா எடுத்துக்கிட்டு கிடையாது. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு, யார் ஒருத்தன் இந்த பாம்ப கயிறுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா அது கயிறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கயிறு மேல அவனுக்கு பயம் இருக்காது. அது மாதிரி இது உடல் வந்து இதெல்லாம் இந்த பௌதிக உலகம் எல்லாம் கற்பனை, இதெல்லாம் எனக்கு உண்மையாக சம்பந்தம் கிடையாது அப்படின்னு எப்போ அவன் உணர்றானோ அப்ப அவன் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத உணரும். இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறாருன்னா, ஆன்மீக குருவினுடைய கருணையினால முடியும் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, முட்டாள்கள் என்ன பண்றாங்கன்னா, நீதான் பகவான் அப்படின்னு தெரியாம நீ முன்னாடியே இருந்தாலும் உன்னை விட்டுட்டு வேற எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து காலத்தை விரயம் பண்றாங்க. நிறைய பேர் பாக்குறோம், கிருஷ்ணர் தான் பகவான், கிருஷ்ணர் கிருஷ்ணரை பத்தி தெரியும், கிருஷ்ணர் இருக்கா இந்தியாவில இருக்கவங்க குறிப்பா கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டு வேற எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்க, வேற எங்கேயோ சுகத்தை தேடுவாங்க. இது பௌதிகவாதிகளா இருக்கட்டும் கர்ம காண்டிகளா இருக்கட்டும் எல்லாருக்கும் போதும். பௌதிகவாதிகள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தி எல்லாரும் தெரியும், ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் தயாரிக்கிறதையும் நான் போய் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு வேலை சேர்ந்தனாலும் நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்ல இல்ல நான் வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு வேற இடத்துல சந்தோஷத்தை தேடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓடுவோம். நம்மளுடைய பக்தர்கள் மத்தியில கூட ஒரு சில நேரத்துல பாக்கலாம், நம்ம பக்தர்கள் கூட எல்லாம் சரிங்க எல்லாம் சொல்றீங்க பரிசு கணக்குல வந்திருப்பாங்க எல்லாம் சொல்றீங்க, இருந்தாலும் பையன் கொஞ்ச நாள் படிக்கட்டுங்க. நம்ம வந்து கிருஷ்ணருக்கு இல்ல நான் கொஞ்சம் படிச்சுட்டு வரேன், நாம வந்து கொஞ்சம் சொத்து சேகரிக்கணுங்க. இப்படி பல பேர் வந்து விருப்பப்படுறாங்க, நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேங்க, நான் கொஞ்சம் படிக்கிறேன், நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம வந்து வேற இடத்துல தஞ்சம் போடுறது நாம் பல இடங்கள்ல பாக்குறோம். சோ இது வந்து நம்ம நடைமுறையில பாக்குறோம். இங்க அவரை தான் சொல்றாரு, யார் வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு வேற எங்க தேடுவாங்க அப்படின்னா, முட்டாள்கள் தான் தேடுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, கயிறை வந்து பாம்பு நினைச்சிட்டு இருக்காங்க, பௌதி உடல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கனால அவங்க வந்து இவங்க அந்த பாம்பினுடைய இயற்கை பிரகாரம் செயல்பட்டு இருக்காங்க. உம்முடைய கருணை இருந்தாதான் உண்மை தெரிஞ்சுக்க முடியும், வேதங்கள் எல்லாம் படிச்சாலும் உண்மை தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற இதே கருத்து பிரம்மதேவர் பிரம்ம சமிதியிலையும் சொல்றார், வேதேஷு துர்லபம், வேதங்கள்னால உங்களை புரிஞ்சுக்க முடியாது, உம்முடைய கருணை இருந்ததுனாலதான் உங்களை தெரிஞ்சுக்க முடியும். வேதங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறது யார் சொல்றது, வேதங்கள் எல்லாத்துக்கும் மூலம், வேதங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்து, பிரம்மதேவர் தான் வேதங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அவரே சொல்றார் வேதங்கள் எல்லாம் படிச்சா தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் உண்மை வந்து தேடிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன, வேதங்களுக்குள்ளார கிருஷ்ணர் வந்து மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கார். அதனாலதான் வந்து கலியுகத்துல குறிப்பா புராணங்கள் வந்து வேதங்களை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்லப்படும். புராணங்கள் வந்து ஸ்மிருதி, வேதங்கள் வந்து ஸ்ருதி. பொதுவா நம்ம வந்து வெளியில போய் கேட்டீங்க அப்படின்னா, ஸ்ருதி ஸ்ருதி தான் உயர்ந்ததும்பாங்க. ஒரு விதத்துல உண்மைதான், ஏன்னா ஸ்ருதி வந்து ஆரம்பம் கிடையாது. ஆனா புராணங்கள் வந்து ஸ்ருதியை காட்டிலும் உயர்ந்ததா கருதப்படுது. ஏன் அப்படின்னா, வேதங்கள்ல புராணங்கள் அப்படின்னா இங்க குறிப்பா பாகவத புராணம், இங்க வந்து கிருஷ்ணர் தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கார். ஆனா வேதங்கள் எல்லாம் உங்களை வந்து தேடின் இருக்கு, வேதங்கள் தன்னுடைய வார்த்தை ஜாலத்துக்குள்ளார உங்களை வந்து மறைச்சு வச்சுருக்கு, உங்களை தேடின் இருக்குங்கிறார் பிரம்மதேவர். அப்புறம் அவர் சொல்ற, நான் வந்து எவ்வளவு பிறவி எடுத்தாலும் சரி, என்ன பிறவி எடுத்தாலும் சரி, அடுத்து நான் மிருகமா பிறந்தாலும் சரி மனுஷனா பிறந்தாலும் சரி எப்படி பிறவி எடுத்தாலும் சரி, உன்னுடைய பக்தனாவே நான் பிறக்கணும் பிரம்மதேவர் சொல்றார்.
ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பணக்கார குடும்பத்துல பேரவை எடுக்கணும், நான் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும், நான் வந்து இல்ல நான் வந்து பக்த சங்கத்துல இருக்க தேவையில்ல, நான் ஏன் பக்தர்களோட இருக்கணும், நான் வந்து போனேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன்னா, நான் வந்து கம்ப்யூட்டர்ல வேலைக்கு போனேன்னா 30,000-40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், இப்படி நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம் உனக்கு, எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நான் வந்து நித்தியமா உனக்கு சேவகனா இருக்கணும், எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி நான் வந்து உன்னுடைய பக்தனோட பக்தனா உனக்கு பிறவி எடுக்கணும், பக்தி தான் எனக்கு தேவை அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்ற நந்த மகாராஜ் ரஜவாசிகள் இவங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு அளவே கிடையாது, இவங்களை போல பாக்கியம் செஞ்சவங்க யாரும் கிடையாது, இவங்களுடைய பாக்கியத்தோட ஒப்பிடும் போது யாருக்கும் பாக்கியம் கிடையாது. இருந்தாலும் பிரம்மதேவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களும் பாக்கியம் செஞ்சவங்க, நாங்களும் அப்படின்னா 11 முக்கிய தேவர்களை சொல்றாரு. இந்த உடல் செயல்படுது அப்படின்னா, இந்த உடல் வந்து பல்வேறு தேவர்களுடைய அனுகிரகத்தினால செயல்படுது. இப்ப கண்ணு இயங்குது அப்படின்னா, கண்ணு வந்து சூரியனுக்கு ஒப்பிடப்படுது. நம்ம வந்து ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா சூரியன் மூலமா நம்ம பாக்குறோம். அது மாதிரி முக்கியமா 11 தேவர்கள், பிரம்மா உட்பட 11 தேவர்கள் வந்து இந்த உடலுக்கு முக்கியமான பொறுப்பாளிகள், பல பொறுப்பாளிகள் இருக்காங்க, அதுல 11 முக்கியமான பொறுப்பாளிகள், அந்த 11 பேருக்கு தலைவர் வந்து சிவபெருமான். இவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மதேவர் நந்த மகாராஜ் யசோதா இவங்க எல்லாம் வந்து இவங்கள அளவுக்கு யாருமே கொடுத்து வச்சவங்க கிடையாது, இருந்தாலும் பகவானே நீ கருணையோட எங்களை வந்து மக்களுடைய உடலுக்கு பொறுப்பாளியா வச்சிருக்கிற காரணத்தினால இந்த விரஜவாசிகள்லாம் உங்களை பாக்குறாங்களே, அதுல நாங்களும் பலனடையணும். ஏன்னா விரஜவாசிகள் எல்லாம் விரஜவாசிகளுடைய புலன்களுக்கு கிருஷ்ணர் இன்பத்தை கொடுக்கிறார், கிருஷ்ணர் கோவிந்தா அவர் வந்து விரஜவாசிகளுடைய புலன்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறார், விரஜவாசிகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார், விரஜவாசிகளுடைய புலன்கள் மூலமா நாங்களும் இன்பத்தை அடையிறோங்கிறாங்க. அந்த விதத்துல நீ வந்து எங்க மேல ரொம்ப கருணை வாழ்ந்தவனா இருக்கிற, எங்களை வந்து பாக்கியசாலியா நீ வச்சிருக்கிற அப்படிங்கிறார் பிரம்மதேவர். இப்படிப்பட்ட பிரஜவாசிகள் வரக்கூடிய இடத்துல நான் வந்து ஒரு புல்லா பிறக்கணுங்கிற, இந்த பிரஜவாசிகளுடைய பாத தூளிகளால நான் அபிஷேகம் வாங்கிக்கணும். எவ்வளவு ஒரு பிரம்மதேவர் மொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சவர், ஆனா அவர் என்ன நினைக்கிறார், பிரஜவாசிகள் நடந்து போற இடத்துல நான் ஒரு புல்லா பிறந்தேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் நடந்து போய் அவங்களுடைய பாத துளிகளால நான் வந்து குளிப்பாட்டப்படுவேன் அப்படிங்கிற. இங்க பிரஜதாமத்துல வசிச்சேன் அப்படின்னா இந்த ஜனங்கள்லாம் உங்களை பத்தி பேசுவாங்க, அதை நான் கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு பிரம்மதேவர். மக்கள் பக்தர்களா இல்லனா என்ன ஆகுங்கிறது சொல்ற, யார் ஒருத்தர் பக்தர்களா இல்லையோ அவங்களை வந்து பௌதிகத்து மேல பற்றுதல் அதிகமா வச்சிருக்கிறாங்க. அந்த பௌதிக பற்று வந்து எப்படி இருக்குன்னா திருடர்கள் மாதிரி, நம்ம ஒரு விஷயத்து மேல பற்றுதல் அதிகமா வச்சோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து நம்மளை திருடிட்டு போயிடும், நம்ம கிட்ட இருந்து திருடி போயிடும். நம்ம வந்து நினைக்கிறோம் நான் வந்து என் மனைவி மேல ரொம்ப பற்றுதல் அதிகமா வச்சிருக்கேன் அப்படின்னு, அப்படின்னா என்ன மனைவி வந்து திருடர் திருடி, இல்ல கணவன் மேல பற்றுதல் வச்சிருக்கேன்னா கணவன் வந்து திருடர். பிரபுபா சொல்ற ஒரு உதாரணம், திருடனுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் கிடையாது. திருடன் வந்து என்ன சொல்ற, திருடன் வந்து திருடிட்டு போனா அப்படின்னா நீ திருடனை வந்து புடிச்சு தண்டனை கொடுக்குற, ஆனா மனைவி வந்து உன் பாக்கெட்ல இருந்து திருடுனா நீ வந்து ஹீ ஹீ சிரிச்சுட்டு இருக்கிற, ஆக மொத்தம் திருட்டு திருட்டுதான், மனைவியா இருக்கட்டும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன், இது வந்து ஆக மொத்தம் திருட்டு திருட்டுதான். ஒரு விஷயத்து மேல பற்றுதல் வைக்கிறதால அது திருடு, அந்த பற்றுதல் வந்து திருட்டுக்கு ஒப்பிடப்படுது. இங்க அப்புறம் என்ன சொல்ற, வீடு அப்படிங்கிறது ஒரு சிறைச்சாலை, வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து சிறையில இருக்கிற மாதிரி, வீடு வந்து சிறைச்சாலை. அப்புறம் இருக்கு மற்றவங்க காட்டுறாங்களே நம்ம மேல பாசம், நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் பல பேர் மேல பாசம் காட்டுவாங்க, கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல, குழந்தைகள் மேல, தாய் மகன் மேல, மகன் தாய் மேல, இப்படி பாசம்லாம் காட்டுவாங்க. இந்த பாசத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காலில் அந்த சிறை நீ வீட்டுல இருந்த அப்படின்னாலே சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி, அதுலயும்
இவங்க மேல இவங்க எல்லாம் உங்க மேல பாசம் காமிச்சாங்க அப்படின்னா, இந்த பாசமானது காலில் போட்டிருக்கிற சங்கிலி மேல், ஏற்கனவே வீட்டுக்குள்ளார நீ வீடு அப்படிங்கிற சிறையில நீ மாட்டின் இருக்கிற, இருந்தாலும் அங்க வந்து காலில் சங்கிலி போட்டு உன்னை வந்து பிணைச்சிட்டாங்க. பிரம்மதேவர் சொல்ற, ஆனா அப்படி முட்டாள்கள் வந்து பார பக்தியிலேயோ அவங்க வந்து அப்படி மாட்டின்னு தவிக்கிறாங்க. கிருஷ்ணா விளக்கு சூரியன்ல தெரியாது, விளக்கு இருந்தது சூரியன்ல தெரியாது, நீ வந்து உன்னுடைய லீலைகளை செய்யறதுக்காக இந்த முட்டாள் மக்களையும் காப்பாத்துறதுக்காக நீ வந்து தோன்றி இருக்கிற, ஆனா உன்னை வந்து முழுசா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கிருஷ்ணரை தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்தளவு பிரஜாபதி எல்லா வேதங்களையும் அறிஞ்சவன், எல்லா வேதங்களையும் தெரிஞ்சவன், என்ன பொறுத்தளவு எனக்கு உன்னை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது பிரம்மதேவர் சொல்ற. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கிருஷ்ணரை எனக்கு தெரியுங்க, கிருஷ்ணலீலையெல்லாம் எனக்கு தெரியுங்க. இதெல்லாம் நான் கேட்டிருக்கோம், நிறைய தடவை கேட்பேன், போய் ஜனங்கிட்ட போய் கிருஷ்ண புக் வாங்கிக்கோங்க, பகவத்கீதை வாங்கிக்கோங்க, எனக்கு தெரியுங்க சாமி, எனக்கு கிருஷ்ணரை பத்தி தெரியாதா அப்படிமா. ஆனா பிரபஞ்சத்தை இவர் வந்து அப்படி சொல்ல, அதை சொல்லிட்டு சொல்ற பிரார்த்தனைனா முடிச்சாச்சு, வெறும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டா போதுமா, ஏதாவது கொடுக்கணும், கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும். கிருஷ்ணருக்கு என்ன கொடுக்க முடியும், மொத்த பிரபஞ்சமே உன்னோடது, நான் உனக்கு என்னத்த கொடுக்க முடியும், இருந்தாலும் மொத்த பிரபஞ்சத்துக்கு நான் தான் அதிபதி. பிரம்மதேவர் சொல்ற வெளித்தோட்டத்துல, அவர் சொல்ற வெளித்தோட்டத்துல மொத்த பிரபஞ்சத்துக்கு நான் தான் அதிபதி, ஏன்னா பிரபஞ்சத்துக்கு பிரஜாபதி இவர் தான், எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதி. அதனால கிருஷ்ணா நான் வந்து உனக்கு மொத்த பிரபஞ்சத்தையும் அர்ப்பணிக்கிறேங்கிற, மொத்த பிரபஞ்சத்தையும் தானமா கொடுத்துட்டு போற. அவர் என்ன, இது எப்படின்னா, நீங்க கங்கைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், கங்கைக்கு வந்து கங்கை நீரை வச்சு கங்கைக்கு கங்கையை வழிபடுவாங்க, கங்கையில இருந்து நீர் எடுத்து அதை வச்சே கங்கையை வழிபடுவாங்க. அது மாதிரி இங்க வந்து பிரம்மதேவர் வந்து பிரபஞ்சமே உன்னோடது, இருந்தாலும் இதை வந்து நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச மொத்தத்தையும் உனக்கு அர்ப்பணிக்கிறேங்கிறார். நான் வந்து கிளம்புறேன் இங்க இருந்து, எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கிறார். நான் எப்பவுமே உங்களுடைய புகழை பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டுட்டு கிருஷ்ணரை மூணு தடவை வனம் வந்துட்டு கிளம்புற. சோ இப்ப வந்து ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இவர் பிரம்மதேவர் இங்கே இருக்கலாமே, அவர் ஏன் அங்க போனாரு, அவருக்கு தான் தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணரு பாலி இதுதான் முன்னதான் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் அவர் அங்க போறாரு, பிருந்தாவனத்துல இருந்திருக்கலாம்ல, கடமை ஓகே, இன்னும் தெளிவா சொல்லுங்க. அவருக்கு வந்து கிருஷ்ணர் கொடுத்திருக்கக்கூடிய சேவைன்னு ஒண்ணு இருக்குது, இந்த உடம் பிரபஞ்சத்தை பராமரிக்கிறது, பிரபஞ்சத்தை படைக்கிறது, அதனால அந்த வேலையை செய்யறதுக்கு அவர் போறாரு. நம்ம ஒரு சில நேரத்துல பக்தர்கள் பிரபு நான் உங்க கூடயே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் பாபு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருப்பான், அதெல்லாம் பண்ணாத, கோ பாபா டிஸ்ட்ரிபியூட் புக்ஸ், இதுதான் வந்து உண்மையான பக்தி. பக்தன் வந்து இவங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டின்னு இருக்கிற கிட, உனக்கு என்ன கடமை கொடுத்துருக்கோ அதை செய்யுங்க, கடமைகளை செய்யறது தான் பக்தி. அதை வந்து பிரம்மதேவரே காட்டுற, சொல்ற வேலையை செய்யணே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்காக அவர் வந்து அதை வந்து காட்டுறாரு. அப்படியே பிரம்மதேவர் போனாரையும் கிருஷ்ணர் அந்த இடத்துல கண்ணுக்குட்டிங்கெல்லாம் திரும்பி கொடுத்துறாரு அவரு பிரம்மதேவர். கிருஷ்ணர் அப்படியே பழையபடி கையில பண்ணு கண்ணுக்குட்டியெல்லாம் கூட்டிட்டு கையில எப்படி சாணம் வச்சிருந்தாரோ அதே மாதிரி அங்க போறாரு. அந்த பசங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க, ஓ கிருஷ்ணா அதுக்குள்ள வந்துட்டியா, நாங்க இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சன நேர மாதிரி தான் தெரியும், கிருஷ்ணர் போயிட்டு வந்த மாதிரி தெரியும். ஆனா கிருஷ்ணர் வந்து இவ்வளவு ஒரு வருஷம் நடந்து போச்சு, ஜனங்க இதெல்லாம் பத்தி தெரியாம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அகாசுரனை பத்தி பேசிக்கிட்டு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்ட அகாசுரனை பத்தி பேசிக்கிட்டு வீட்டுக்கு எல்லாம் கிளம்பி போறாங்க. சோ அப்ப வந்து கிருஷ்ணரை வந்து இந்த நிலைய நினைச்சு கோப்பியர்கள் எல்லாம் கிருஷ்ணரை புகழ்றாங்க, கிருஷ்ணர் வந்து எப்படி அகாசுரனை கொண்டா அப்படிங்கறத பத்தி. சோ இப்ப என்ன சொல்றாருன்னா, யார் வந்து பக்தர்களா இருக்கிறாங்களோ அவங்க இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விருப்பம் கொள்ள மாட்டாங்க. கோபியர்கள் இந்த கோபியர்கள் எல்லாம்
கிருஷ்ணர் மேல அந்த மகன்கள் மேல பாசம் காமிச்சாங்களே, இதை பத்தி சொல்லும் போது சுக்கதேவ கோஸ்வாமி சொல்றார், அவங்க பக்தர்கள் அதனால அவங்க வந்து கிருஷ்ணர் மேல காட்டின பாசம் இது வந்து உடல் ரீதியிலானது கிடையாது. உடல் ரீதியிலான பாசம் வந்து ஒருத்தனை பிணைக்கக்கூடியது, ஆனா கிருஷ்ணர் மேல வைக்கக்கூடிய அன்பானது பிணைக்கக்கூடியது கிடையாது. பக்தர்களுக்கு வந்து அப்படி பிணைக்கக்கூடிய விஷயங்கள்ல விருப்பம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமி ஒரு முக்கியமான பதத்தை சொல்றார். இது பிரபுபாத அடிக்கடி மேற்கோள் காட்டுறார். சமாஷிதாயே பாத பல்லவ பிளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரி பவாம்புதேர் வத்ச பதம் பரம் பதம் 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 எத் விபதம் நதேஷாம். இந்த யாரு முராரி கிருஷ்ணா, கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கறதுல கிருஷ்ணருடைய பக்தியில யார் விருப்பம் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பரம்பதம், அவங்க வந்து பகவானுடைய லோகத்துக்கு தெரியும் போற அதை பத்தி தான் அவங்க விருப்பமுடையவர்களா இருப்பாங்களோடைய பதம் பதம் எத் விபதம் நதேஷாம். ஒவ்வொரு அடியும் துயரமா இருக்கக்கூடிய இந்த பௌதி உலகத்தை விருப்பம் காட்ட மாட்டாங்கிற இந்த பௌதி உலகத்துல வந்து ஒவ்வொரு அடியிலையும் டேஞ்சர், ஒவ்வொரு அடியிலையும் டேஞ்சர். ஒரு பக்தர் வந்து நல்லாதான் இருந்தார், நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு விரல் போயிடுச்சு, சும்மாதான் இருந்தார், மிக்சியில அரைச்சிட்டு இருந்தார், டக்குன்னு கை உள்ள போச்சு ரெண்டு விரல காணும். சோ இந்த பௌதி உலகத்துல வந்து ஒவ்வொரு பதத்தையும் நம்ம நிறைய பேர் பாக்குறோம், திடீர்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடும், போயிட்டாருங்க, நல்ல இப்பதான் பேசிட்டு போனோம், இப்பதான் பேசிட்டு போனோம். அப்கோர்ஸ் அந்த க்ஷண நேரத்துக்கு ஜனங்களுக்கு புரியும் இந்த பௌதி உலகம் வந்து ஒவ்வொரு அடியிலையும் துயரமானதுன்னு, ஆனா அப்புறம் வந்து அடியே விட்டுரும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சாஸ்திரத்துல மயான வைராக்கியம் மசான வைராக்கியம். ஒருத்த வந்து செத்து போறான் அப்படின்னு வச்சோங்க, சுடுகாட்டுக்கு போய் கொலிச்சிட்டு வரும்போது அப்படியே யோசனும், மனுஷன் நல்லாதான் பாரு பொட்டுன்னு போயிடலாம், இவ்வளவு தாண்டா வாழ்க்கை, வாழ்க்கைலாம் இவ்வளவுதான், ஏதாவது உண்மையா ஏதாவது பண்ணணும் வாழ்க்கையில, பக்தி பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்புறம் வீட்டுக்கு வந்து நீ சொந்தக்காரங்களை பாத்திரி ஐயா அப்படின்னு பழையபடி தன்னோட வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். இதுதான் மயான வேற கேக்கும்போது கோயில வந்து கேக்கும்போது, ஓ ஆமா நம்ம பட்டுறதெல்லாம் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு போனதே திரும்பி பெரிய நிலைதான் ஓடும். சோ இது வந்து யார் வந்து உண்மையில பக்தியில இருக்காங்களோ அவங்க இதனால பாதிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி, யார் வந்து பிரம்மதேவருடைய பிரார்த்தனைகளையும் பிரம்மர கிருஷ்ணர் மோகம் பண்ணதையும் கேட்கிறாங்களோ அவங்களுடைய ஆன்மீக ஆசைகள் என்ன இருந்தாலும் நிறைவேறுங்கிற. சோ நம்ம எல்லாம் ஏதாவது ஆன்மீக ஆசைகள் இருந்தா அதை நிறைவேற்றிக்கலாம். அதுக்கடுத்து கிருஷ்ணர் பௌண்டக பருவத்தை அடைஞ்சவர், 5 வயசு தாண்டிடுச்சு, 6 வயசு வந்துடுச்சு. அப்போ உடனே பசுமை காமிச்சிடுறாங்க, உனக்கு எத்தனை வயசுடா, உனக்கு எத்தனை வயசு, 7 வயசு, 1 வருஷம் லேட் ஆயிடுச்சு, கண்டுபிடி மேய்க்கிறாங்க 5 வயசு வரைக்கும், 6 வயசு ஆனதுக்கப்புறம் பசுக்களை மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் வளர்ந்தாங்க பசங்க. சோ பசுக்களை கொடுத்து பசுக்களை மேய்க்கிறதுக்கு அனுப்புறாங்க. கிருஷ்ணர் கையில பசு கொடுக்கறது வந்து கோபா அஷ்டமி, இது வந்து ஒரு பெரிய திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுவோம் பிருந்தாவனத்துல, அது வந்து கோபா அஷ்டமி, கார்த்திக் மாசத்துல, இப்ப கார்த்திக் மாசத்துல வரக்கூடிய முத அஷ்டமி கோபா அஷ்டமி. சோ அந்த கோபா அஷ்டமினை கிருஷ்ணர் வந்து பசுக்கள்லாம் கொடுத்துறாங்க. சோ கிருஷ்ணர் எல்லாம் பசுவை கூட்டிட்டு போறார் கிருஷ்ணர் பலராமனோட. அப்ப கிருஷ்ணர் வந்து பலராமர்கிட்ட பேசுறார், 6 வயசு பையன், கிருஷ்ணர் பலராமர்கிட்ட பேசுறார், பலராம நீங்க தான் முழுமுதல் கடவுள், நீங்க வந்து வழியில போறீங்க அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே கீழே வந்து உங்களை பாதத்தை தொடுது, இங்க நீங்க போறதுனால இவங்களுக்கு இந்த தேனீக்கள் எல்லாம் உங்களை வந்து உங்களை சுத்தி வந்து ரீங்காரம் விட்டு பாட்டு பாடுது, இங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடி மயில் குயில் புல் பூமி நதி மலை பறவை மிருகம் எல்லாருமே உங்களை கண்டு ஆச்சரியத்துல இருக்காங்க, உங்களை கண்டு உங்களை மேல பாசம் கொள்றான், உங்களை கண்டா மயில் ஆடுது, உங்களை கண்டா குயில் பாடுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து பலராமரை புகழ்ற. எல்லாருக்கு மேல கோபியர்களுக்கு உங்களை கண்டா அதீத பிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படியே வந்து விளையாடுவாங்க இவங்கெல்லாம் கோபர்கள் எல்லாரும் சேர்ந்து,
ஒரு சில அவங்களோட விளையாட்டுல ஒரு பகுதி என்னன்னா, திடீர்னு பலராமர் வந்து எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி படுத்துப்பார். கிருஷ்ணர் வந்து பலராமருக்கு கால் அமுத்தி விடுவார். ஒரு சில நேரத்துல பலராமர் வந்து யாராவது கோபர்களுடைய மடியில படுத்துக்கிட்டு கிருஷ்ணர் வந்து கால் அமுத்தி விடுவார். அது மாதிரி கிருஷ்ணர் ஒரு சில நேரம் யாராவது கோபர்கள் மடியில படுத்துப்பார், கிருஷ்ணருடைய கால வந்து பசங்க எல்லாரும் அமுத்தி விடுவாங்க. சோ இது மாதிரி அப்படியே நடந்துட்டு இருக்கும், லீலைகள் நடந்துட்டு இருக்கும். ஒரு தடவை வந்து ஸ்ரீதாம் சொல்வார், கிருஷ்ணா நம்ம வந்து தாளவனத்துக்கு போலாமே, அது வந்து பக்கத்துல இருக்கு, அங்க இந்த இடத்துல எல்லாம் போர் அடிச்சு போச்சு, எல்லாம் சுத்தியாச்சு, நம்ம வந்து தாளவனத்துக்கு போலாம். தாளவனம் அப்படிங்கிறது மதுராவுக்கும் ஒரு கோவர்தனுக்கும் நடுவுல இருக்கு. சோ தாளவனத்துக்கு போலாம், ரொம்ப தொலைவுல கிடையாது அது, நம்ம போலாம். அங்க வந்து நல்ல நல்ல பணம் இருக்கு. தாள அப்படின்னா பணம், பனமரம். தாளவனம் அப்படின்னா பனமரம் நிறைய இருக்கக்கூடிய வனம், அதுக்கு போலாம். ஆனா அங்க நிறைய பழம் இருக்குது, நல்லா இருக்கும். என்ன அங்க ஒரு பிரச்சனைனா, அங்க வந்து ஒரு அசுரன் இருக்கான், தேனுகாசுரன் அப்படின்னு கழுத வடிவுல இருக்கிறான். அங்க அவன் ரொம்ப பலசாலி, அவன் யாரையும் விட மாட்டேங்கிறான். அங்க உள்ள நுழையறதுக்கு யாரும் அங்க வந்து பழத்தை சாப்பிடறதுக்கு விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அடுத்த பாரம். சரி கிருஷ்ணா நீ தான் பலசாலி ஆச்சே, அங்க போலாமே அப்படிங்கிறான். உடனே கிருஷ்ணன் ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. போனதையும் பலராமர் போறாரு, போயிட்டு ஒரு பனைமரத்துல ஏறாரு, குளுகுளுன்னு குளுக்குறாரு, எல்லாம் பழம் வருது எடுத்து. பழம் வந்தரையும் உழுக்குன சத்தம் கேட்டதையும் தேனுகாசுரன் குடுகுடுன்னு ஓடி வரும். ஓடி வந்து கழுகு தானே பின்னாடி தானே உதைக்கும், பட்டார்னு ஒரு உதை விட்டார் பலராமர் மேல. பலராமருடைய அவரு பலராமராச்சே அவரே பார்த்தார். அப்புறம் திரும்பி ஓடிட்டு முன்னாடி ஓடி திரும்பி ஓடி வந்து இன்னொரு உதை உதைக்கிறார் தேனுகாசுரன் தான். காலை பிடிச்சார் அப்படியே, அப்படி சொல்லட்டினார், இந்த மாதிரி ராக்கெட் இது பேப்பர் எடுத்து சுத்துற மாதிரி, இந்த கீச்சேன் எடுத்து இப்படி சுத்துற மாதிரி காலை பிடிச்சு அப்படியே ஒரு சுத்து சுத்தினார். சுத்திட்டு சுத்தினரையும் தேனுகாசுரன் அவ்வளவுதான், சுத்துற சுத்திலேயே இறந்து போயிட்டான். அப்புறம் அப்படியே அவனை தூக்கி பனைமரத்து மேல எரிஞ்சார். பனைமரத்து மேல எரிஞ்சடி பனைமரம் அப்படியே உடஞ்சு போச்சு. பனைமரம் ஒரு பனைமரம் உடையவும் அடுத்த பனைமரம் உடஞ்சு, அடுத்த பனைமரம் இப்படி காட்டுல எக்கச்சக்கமான பனைமரம் தேனுகாசுரனால உடஞ்சது. சோ உடனே ஓ தேனுகாசுரன் செத்து போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறான். இது தேனுகா இது சத்தம் கேட்டதையும் யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தேனுகாசுரனோட நண்பர்கள் நிறைய கழுதுங்க, நிறைய பேர் கட 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 கடன் வருவான். உடனே கிருஷ்ணன் போலதான், ஓ இது நல்ல விளையாட்டா இருக்குதே, இன்னைக்கு இப்படி விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாரையும் புடிச்சு புடிச்சு தூக்கி தூக்கி ஒரு சுத்து சுத்து சொல்லட்டி சொல்லட்டி அப்படியே மரத்தை அப்படி தூக்கி தூக்கி சிலின்றான். சோ அது மாதிரி வந்தவங்க எல்லாரையும் கொண்டுறான். இப்படி முடிஞ்சு அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணர் பலராமர் இல்லாம யமுனைக்கு வர்றார். பலராமர் இல்லாம பலராமர் வீட்டுல இருந்துட்டாரு, கிருஷ்ணர் மட்டும் பசங்களோட வந்துடுறார் யமுனைக்கு வந்துடுறார். யமுனையோட கரையில வந்து ஒரு நாள் பசுக்கள் கோபர்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க, தாகமா இருக்குன்னு சொல்லி தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சுன்னு மயக்க மாட்டாங்க, எல்லாரும் இறந்துடுறாங்க, கட்டுக்கிட்டு இறந்துடுறாங்க. ஏன்னா தண்ணி வந்து தஷம் கலந்துருக்கு. சோ எல்லாரும் இறந்ததையும் கிருஷ்ணர் பாக்குறாரு, ஐயோ என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. பக்தர்களுக்கு கிருஷ்ணர் தான் உயிர், கிருஷ்ணருக்கு பக்தர்கள் தான் உயிர். சோ பக்தர்களே இல்லாம நான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அப்படியே கருணையோட பாக்குறாரு. கிருஷ்ணனுடைய பார்வையிலே அவங்க மறுபடி உயிர் வந்தது. சோ அப்புறம் இந்த அந்த யமுனைக்குள்ளார் அது என்ன அப்படின்னா, யமுனைக்குள்ளார அது ஒரு சின்ன ஒரு ஒரு ஏரி மாதிரி, யமுனையோட யமுனையோட நீர் போக்குல இல்லாம யமுனையோட போற அதோட கரண்ட்ல இல்லாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய யமுனையோட சேர்ந்த ஒரு ஏரி மாதிரி. இந்த ஏரி வந்து ரொம்ப பெரிய ஏரி. ஏரி வந்து ஒரு சில இடத்துல 8 மைல் அகலம் இருக்குமா, 8 மைல் அகலம் ஒரு சில இடத்துல இருக்குமா அந்த ஏரியோட அகலம். சோ அவ்வளவு பெரிய ஏரி. அதுக்குள்ளார வந்து காளியன் அப்படிங்கிற ஒரு பாம்பு அசுரன் வந்து வசிச்சிருந்தான். சோ அந்த காளியன் அந்த ஏரிய வந்து மொத்தமே அப்படியே விஷமாக்கி வச்சிருந்தோம். அதனால தேவர்கள் கூட அந்த ஏரி பக்கம் தாண்டி போறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா அவங்களாலையும் தாண்ட முடியாது அந்த அளவுக்கு. காளியன் வந்து கொடுமைக்காரனா இருந்தான். சோ பார்த்தாரு கிருஷ்ணர், சரி இவனுக்கு வந்து பாடங்க கற்பிக்கிறதுக்கு நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸ வந்து நல்லா எடுத்து மஞ்ச துணி எடுத்து அப்படி முடிச்சு அப்படி ஒரு ஸ்டைலா முடிச்சு போட்டுக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு
அந்த ஏரிக்குள்ள ஜங்குன்னு குதிக்கிறார். சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா விருந்தவன் போனீங்கன்னா அந்த இடத்த நீங்க பாக்கலாம். சோ கிருஷ்ணர் உள்ள ஏரிக்குள்ள குதிச்சு ஒரு யானை வந்து தண்ணிக்குள்ளார போனா எப்படி விளையாடுமோ அது மாதிரி ஏரியில வந்து விளையாடுற, சும்மா தண்ணிக்குள்ளார விளையாடுற. விளையாண்டறியும் காளியனுக்கு வந்து யாரா இது என் இடத்துல வந்து விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து அப்படியே பிடிச்சாரு. கிருஷ்ணரை வந்து அப்படியே பிடிச்சதையும் கிருஷ்ணர் அப்படியே தன்னுடைய வாள்ல வந்து அப்படியே சொலட்டி அப்படியே கிருஷ்ணனுடைய மயக்க போட மாதிரி ஆயிடுற. உடனே ஊர் முழுக்க எல்லா இடத்துலயும் கெட்ட சகுனம் தெரியும். பூமியில வானத்துல உடல்ல மூன்று விதமான கெட்ட சகுனங்கள் தெரியும். கெட்ட சகுனம் மூன்று விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பூமியில சகுனம் கெட்ட சகுனம் தெரியும், ஒண்ணுல வானத்துல கெட்ட சகுனம் தெரியும், இல்ல ஒவ்வொருத்தவங்களோட உடல்ல வந்து கெட்ட சகுனம் தெரியும். ஆனா எல்லாரும் பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் கெட்ட சகுனம் தெரியும். பூமியில கெட்ட சகுனம் தெரியுது, வானத்துல கெட்ட சகுனம் தெரியுது, உடம்புல கெட்ட சகுனம் தெரியுது. இத பார்த்தறியும் விரதவாசி எல்லாரும் நடுங்கி போறான். நந்தமார நினைக்கிறார், ஐயோ இது என்னது, இது கிருஷ்ணர் இன்னைக்கு பலராமர் இல்லாம போனாரே, எப்படி ஏதோ ஆச்சு, கிருஷ்ணரை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கிருஷ்ணருக்குதான் அபாயம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணரை தேடலாம்னு சொல்லி ஓடி வராங்க. எல்லாரும் பிரஜவாசிகள் எல்லாருமே ஓடி வராங்க. சோ கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி காளியன் சுத்திட்டா அப்படின்னு தெரிஞ்சதையுமே அத பார்த்தறியுமே கோபர்கள் கிருஷ்ணருடைய நண்பர்கள் எல்லாருமே மேக்கம் போட விழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்களால தான் ஐயோ கிருஷ்ணரை சுத்திட்டாங்க அவ்வளவுதான், அவங்க எல்லாரும் மேக்கம் போட விழுந்துட்டாங்க. அங்க இருந்த பசுக்கள் எல்லாம் அப்படியே நிக்கு பிரம்மிச்சடைஞ்சு அப்படியே நிக்கு. அவங்க பசுக்களுக்கு வந்து கண்ணீர் கூட வரலையா. கண்ணீர் வர்றது அப்படின்னா பொதுவா ஒருத்தவங்களுக்கு கண்ணீர் எப்படி வரும்னா ஒரு துயரம் வருதுன்னு வச்சோம், அந்த துயரம் வரும்போது பிரமிப்பு வரும். அந்த துயர அந்த ஒரு கணம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணீர் வர ஆரம்பிக்கணும். ஆனா அவன் பசுக்களுக்கு வந்து அந்த பிரமிப்புல இருந்தே அவங்க மீளையா, அதனால அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நிக்கிதான் பசுக்கள் எல்லாம். சோ இது வந்து இந்த கெட்ட சகுனங்கள்லாம் தெரியும், இவங்க ஓடி வராங்க, கிருஷ்ணர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. பலராமர் வந்து அப்படியே எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறார், இருக்குப்பா ஒண்ணும் ஆகாது, பொறுமை பொறுமையா போலாம் அப்படிங்கிற எல்லாரும் தானே எல்லாரும் வந்து கடகடன்னு ஓடுறாங்க. எப்படி கிருஷ்ணரை கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கிருஷ்ணர் எங்க இருக்கிறான்னு எப்படி தேடுவாங்க, மொத்த விருந்தவனுமே தேட முடியுமா, முடியாது. கால கிருஷ்ணருடைய பாதத்துல சில குறிப்பிட்ட அடையாளங்கள் அதை வச்சு அப்படியே தேடின்னு போறாங்க. தேடின்னு போய் எவனே இங்க வந்துடுறாங்க, வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, என்னாச்சு கிருஷ்ணருக்கு அப்படின்னு. கிருஷ்ணர் அப்படியே பாம்பு சுருள் பட்டு அப்படியே கிடக்குறார். அதை பார்த்தனே விரஜவாசிகள் வந்து தாங்க முடியல. விரஜவாசிகள் வந்து உடனே எல்லாரும் வந்து அவங்க உள்ள குதிச்சு நான் செத்து போனாலும் பரவாயில்ல கிருஷ்ணனை வந்து காப்பாத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உள்ள குதிக்கிறதுக்கு முற்படுறான். அப்போதைக்கு பலராமன் வந்து எல்லாரையும் ஒரு சிலர் அப்படி பார்வையிலே பார்த்து பொறுமையா இருங்க அப்படிங்கிறார். ஒரு சிலருக்கு வந்து வேண்டுகோள் இருக்கிற இல்ல இல்ல கம்மன் இருக்கு பொறுமையா இருங்க இங்கே இருங்க அப்படிங்கிறார். ஒரு சிலர் வந்து பிசிக்கலா தடுக்கிறார், போவாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி தடுத்து நிறுத்தி வைக்கிறார். எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, கிருஷ்ணர் முடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறான். சோ கிருஷ்ணர் பாக்குறாரு, ஐயோ இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு மேலாம் நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படி அப்படி முறுக்கிண்டு முறுக்குனையும் ஒரு முறுக்கு முறுக்குனே காளியனுடைய பிணைப்பெல்லாம் விட்டுறோம். எந்திரிச்சு வந்து ஒரு அடி போறாரு, மண்டையில ஒரு அடி போட்டு மண்டையில ஒரு கையை வச்சு மேல ஏறிட்டாரு. தலையில ஏறிட்டு நடனம் ஆட ஆரம்பிச்சிடறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் எப்படி நடனம் ஆடுறாரு அப்படின்னா மொத்த பிரபஞ்ச கோடான கோடி தேவர்கள் சிவபெருமானங்களை கூட நடனம் ஆட முடியாத அளவுக்கு கிருஷ்ணர் நடனம் ஆடுறார். பொதுவா நடனம் ஆடுறது அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய தேவைகள்ல ஒண்ணு ஸ்டேஜ். அதனுடைய ஸ்டேஜ் நல்லா இருந்தாதான் டான்ஸ் நல்லா ஆட முடியும். நம்ம ஊர்ல கூட படம் வச்சிருக்கோம், ஆட தெரியாதவன் அப்படின்னா சோ யாரா ஆட தெரியலன்னா உடனே ஸ்டேஜ் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஏன்னா ஸ்டேஜ் நல்லா இருந்ததுன்னா நல்லா ஆட முடியும். ஆனா கிருஷ்ணர் வந்து எந்த அளவுக்கு நட்டராஜ் அப்படின்னா, நட்டராஜ் அப்படிங்கிற கிருஷ்ணரோட பேர்ல ஒரு பேர், சைத்திர மகாபிரபுக்கும் நட்டராஜ்னு ஒரு பேர். சோ அவர் வந்து நட்டராஜ் அப்படின்னா எந்த அளவுக்கு நட்டராஜ் கிருஷ்ணர் அப்படின்னா ஸ்டேஜ் ஒழுங்கா இல்லாதபியும் காளியனுக்கு வந்து மொத்தம் 1000 தலை, ஒரு சில இடத்துல 100 தலைன்னு இருக்கும், 101 தலைன்னு இருக்கும். 101 தலை வந்து முக்கியமான தலையா,
ஆனா மொத்தம் 1000 தலை காளையனு. அந்த 1000 தலையிலையும் மாறி 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 கிருஷ்ணர் நடனம் ஆடுறார். எப்பயாவது காளை வந்து இந்த இந்த தலையை வச்சு அந்த தலைய கிருஷ்ணர் கவுக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது கிருஷ்ணர் உடனே அந்த தலை அடுத்த தலை அடுத்த தலை அடுத்த தலை அதை கவனிக்காமலே அவர் பாட்டு நடனம் ஆடிந்து கையில புல்லாங்குழந்தையும் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு நடனம் ஆட ஆட ஆரம்பிச்சாரு. இத பார்த்து எல்லாருமே ஆடி போறாங்க, பிரஜவாசிகள் எல்லாரும் அப்படியே பிரமிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் வர மாதிரி தெரியும். இருந்தாலும் பாவம் மேல ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் என்ன வயசு கிருஷ்ணன்? 6 வயசு சின்ன பையன். இந்த பையனோட சின்ன பையன் பாவம் மேல டான்ஸ் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி இருக்கும்? ஆமா, 6 வயசு பையன் கிருஷ்ணன், சின்ன பையன், அவர் பாட்டுக்கு பாவம் மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார். அது என்ன வர்ணனை சொல்லப்படுதுன்னா, கிருஷ்ணருடைய பாதம் அப்படியே செவந்து போயிடுதான். கிருஷ்ணருடைய பாதம் நடனம் ஆடினதுனால, ஏன்னா காளியன் வந்து ரொம்ப பாம்புக்கு ராஜனா இருக்கிறதுனால, அவன் வந்து ஒரு சித்திகள்ல ஒன்று ஒரு வகையான சித்தி என்னன்னா, தண்ணிக்குள்ளார வீடு கட்டுறது ஒரு வகையான சித்திகள்ல ஒண்ணு. வீடுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, தண்ணியிலே அது வந்து ஜலஸ்தம்பா அப்படிமா. அது மாதிரி காளியன் வந்து அந்த தண்ணிக்குள்ளார ஒரு பெரிய அரண்மனையே கட்டி வச்சிருந்தான். அவன் வந்து தலையில ஒவ்வொரு தலையிலயும் நவரத்னங்கள் பல கற்கள் இருக்குமா, அந்த கல்லு மேல எல்லாம் ஆடுனதுனால கிருஷ்ணருக்கு வந்து கால் வந்து செவந்து போயிடுதான். சோ அப்படி செக்க செவக்க அவர் வந்து நடனம் ஆடிட்டே இருக்கிறார். சோ இதெல்லாம் ஆடுனறியும் அப்படியே காளியன் வந்து பணிய ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணர் வந்து காளியனை பணிய வைக்கிறார். இதுல என்னென்ன ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு நீ கிருஷ்ணர்கிட்ட பணிஞ்சாகணும், இல்ல அவர் பணிய வைப்பாரு. நீ வந்து பக்தனா இருந்து பணிஞ்சு சேவை பண்ணிக்கிறியா, இல்ல காளியனா இருந்து பணிய வைக்கப்படுறியா அப்படிங்கறது உன் கையில இருக்கு. சோ நம்ம வந்து நம்மளே பணிஞ்சிடலாம், அதுதான் நமக்கு வந்து சிறந்தது. காளியன் மேல நம்ம வந்து அடி வாங்க வேணாம். ஆனாலும் காளியனை இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது சைட்ல வந்து காளியனுடைய மனைவிகள் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து காளியன் சொல்றாங்க, இவ்வளவு அடி வாங்குறியடா, உரைக்குதா உனக்கு, கிருஷ்ணர்த்த சரணட அப்படின்னு சொல்றான். சொன்னரையும் காளியன் வந்து அப்படியே கிருஷ்ணர்த்த மனதால தஞ்சமடைகிறான். அவனால பேச முடியும், மனதால தஞ்சமடைகிறான். மனதால தஞ்சமடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாகப்பத்தினிஸ்லாம் எல்லாரும் வந்து அவன்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், நாகப்பத்தினியர்கள் பக்தர்களா அபக்தர்களா? பக்தர்கள் தானே. அப்புறம் ஏன் ஒரு பாம்பு கணவனுக்காக பிரார்த்தனை பண்ணணும்? பக்தர்கள் தான் எப்படி இருக்கணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரம்மதேவர் சொன்னாரு, இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து அவங்களுக்காக வழிபடணும்? எப்படி இருந்தாலும் கணவரா, இதெல்லாம் வந்து லோ லெவல் தர்மா. ஏன் கணவனை வெடிக்கணும்? கணவன் தான் அசுரன் அஜய். அவன் இருந்தா என்ன, இருலாட்டி என்ன, கல்லானாலும் கடன் புல்லானாலும் புருஷெல்லாம் கிடையாதுங்க. ஏன் நாகப்பத்தினியர்கள் வந்து விடுவிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல கிருஷ்ணர் வந்து எடுத்தறிவே கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிருக்கலாம்ல, ஏன் கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணல? அடிக்க ஆரம்பிச்சறிவே கிருஷ்ணர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாமே. அப்ப கிருஷ்ணர் அடிக்க ஆரம்பிச்ச போது, கிருஷ்ணா நல்ல அடி, இவனை கொண்டுடு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. நாகப்பத்தினியர்கள் இவனை நல்லா அடிச்சு கொண்டுடு, இவனுக்கு கணவனா இருக்கிறதுக்கு பதில பெதவியா இருக்கலாம். கிருஷ்ணா உன்னுடைய லீலைக்கு தொந்தரவா, இதுதான் உயர்ந்த லெவல் பக்தி. இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணா உன்னுடைய லீலைக்கு தடங்களா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கணவனா இருக்கிறத விட, உன்னுடைய லீலைக்கு தடங்களா இருக்கிறவனுக்கு மனைவியா இருக்கிறத விட நாங்க வந்து விதவியா இருக்கலாம், அது சிறந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காளியன் வந்து கிருஷ்ணர்கிட்ட மனதால சரணடைஞ்சறியும் அதை உணர்ந்துட்டு, இவன் வைஷ்ணவன் ஆகுறானே அப்படிங்கறனால, இவன் வைஷ்ணவன் அப்படிங்கிற காரணத்தினால அவனை காப்பாத்துறதுக்காக முறையிடுறாங்களோ ஒழிய கணவன் அப்படிங்கறனால கிடையாது. வைஷ்ணவன் அப்படிங்கறனால பிரார்த்தனைகளை கிருஷ்ணர்கிட்ட முன்வைக்கிறாங்க. இந்த தண்டனை நீ வந்து யாருக்கிட்டையும் பாரபட்சம் பாக்குறது கிடையாது, நீ கொடுக்குற தண்டனை எல்லாமே எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றான். இவன் வந்து பாவ பிறவி, பாம்பு அப்படின்னாலே பாவம் தான், அதுலயும் இவன் வந்து இவ்வளவு பாவத்தை சேர்த்து வச்சிருக்கனால பாவத்தினால பிறவி எடுத்து வச்சிருக்கான். இவன் இருந்தாலும் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கான்,
என்ன புண்ணியம் செஞ்சான் கிருஷ்ணா? இவ மேல நீங்க நடனமாடுற அளவுக்கு இவன் என்ன புண்ணியம் செஞ்சான்? உங்களுடைய தாமரை திருவடிகளுடைய பாத தூளி கிடைக்குமா அப்படிங்கறதுக்காக எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவன் மேல ஏறி நடனமாடுற அளவுக்கு அவன் என்ன புண்ணியம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேல பிரார்த்தனை பண்றான். உங்களோட யாராவது ஒருத்தர் தொடர்புல வரணும் அப்படின்னா அது அவன் ஏதாவது ஒரு நற்காரியம் செஞ்சுதான் ஆகணும். நற்காரியம் செய்யாம உங்ககிட்ட தொடர்புலே வர முடியாது. அப்படி இவன் என்ன நற்காரியம் செஞ்சான்? இவனை வந்து நீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உங்களுடைய பாத திருவடிகளுடைய துளி யாரு கிடைச்சதோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் தேவையில்லை, பிரம்மதேவ பதவியும் தேவையில்லை, முக்தியும் தேவையில்லை. நாகபத்னி சொல்றான், இது எதுவுமே தேவையில்லை, நீங்க தான் எல்லாத்தையும் ஆட்சி செய்யறீங்க. ஒரு எஜமானர் வந்து சேவகனை வந்து மன்னிக்கலாம், அதுல தப்பு கிடையாது. இது வந்து ஒரு நல்ல எஜமானர் அப்படின்னா சேவகனை மன்னிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது மன்னிங்க. காளியன் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ண கிடையாது, இப்பதான் தப்பு பண்ணா, சோ இவனை வந்து இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. எங்களுடைய கணவனை திருப்பி கொடுங்க அப்படின்னு கிருஷ்ணர் உடனே கீழே இறங்கிறார். இறங்கினதுக்கு அப்புறம் காளியன் வந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணான். ஒருத்தனுடைய உடல்ல இருக்கக்கூடிய இயற்கையை விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு முக்கியமான கருத்து. காளியன் சொல்றான், நான் வந்து பாம்பா இருக்கிறதுனால விஷம் வந்து இவன் உள்ளே இறங்கியிருக்கு, அதனால இந்த விஷத்தன்மையை நான் கைவிடுறது அப்படிங்கிறது எனக்கு கடினமா இருக்கு அப்படிங்கிற. நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வீக சம்சாரத்துல இருக்கக்கூடிய வாசனைகளை நம்ம விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். எப்படி எந்த விதத்துல நம்ம பழகினமோ, எந்த விதத்துல நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோமோ, அதை வந்து மாத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதா இருக்கும். கிருஷ்ணருடைய கருணை இருந்தது அப்படின்னா தான் அந்த வாசனைகளை நம்ம கடந்து வர முடியும். இது வந்து கருணைனா ரொம்ப அதிகமான கருணை நமக்கு கிடைச்சாதான். அததான் இங்க வந்து காளியன் சொல்றான், நான் வந்து பாம்பா பெருவி எடுத்திருக்கேன், அதனால இந்த இந்த சரீரத்துக்குள்ளார நான் இருக்கக்கூடிய அந்த அந்த வாசனைகளை நான் வந்து தாண்டி வர முடியல, அதனால நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, சரி இங்க இருந்து நீ கடலுக்கு போ, இங்க இருந்து நீ வந்து கடலுக்கு கிளம்பி போயிடு, இங்க இருக்க கூடாது. இந்த இந்த நான் வந்து வதம் பண்ணினேன், இந்த லீலைகளை வந்து சூரிய அஸ்தமனத்திலையும் சூரிய உதயத்திலையும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாம்பு பயமே இருக்காது. இந்த இடத்துல யார் வந்து குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆன்மீகத்துல நல்லா முன்னேறுவாங்க. இந்த இடம் வந்து தீர்த்தஸ்தலம் ஆயிடும் அப்படிங்கிறார். ஏன் கிருஷ்ணர் அந்த இடத்த உடனே தீர்த்தஸ்தலம் ஆக்குறாரு அப்படின்னா, காலையில் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க கூடாது. நான் வந்து இல்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் கேட்கக்கூடாது, நீ இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளப்புற. சோ கருணனோட பயத்தினால நீ வந்து ராமணக்க தீவுல இருந்து இங்க வந்த, என்னுடைய பாத துளிகள் உன் மேல இருக்கிறதுனால கருடன் இனிமேட்டு உன்ன தொந்தரவு பண்ண மாட்டான், நீ இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு கருடன் வந்து கிருஷ்ணரை காளியன் வந்து கிருஷ்ணரை வளம் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். கிளம்புறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணுமே, அங்க இருந்த மணிகள்லாம் எடுத்து கிருஷ்ணருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறான். அதுல வந்து கௌஸ்துப மணி கிருஷ்ணருக்கு காளியனால கொடுக்கப்படுதான். எப்படி கிருஷ்ணருக்கு கௌஸ்துப மணி அப்படிங்கிறது நித்தியமான அணிகலன் ஆச்சு அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் தனக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கறதால அந்த கௌஸ்துப மணிய வந்து காளியனுடைய கஜானால போட்டு வச்சாராம். சோ காளியனோட கஜானால இருந்து இருக்கிறதுலே மெதை மதிப்புள்ள மணியா இருக்கு, இது இருக்கிறதுலே சிறந்த மணி இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கணவனும் மனைவி எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணருக்கு வந்து கௌஸ்துப மணியை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பல்வேறு மணிகளும் கொடுத்து கிருஷ்ணர் வந்து மணியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் காளியனை கிளம்ப சொல்லிடுறார். காளியன் அங்கிருந்து கிளம்பி போயிடுது, யமுனை பழைய நிலைக்கு வந்தது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா காளியன் எங்க போச்சு? கடலுக்கு போச்சு. எங்க போச்சு? ஆஸ்திரேலியா அந்த பக்கம் இருக்கு. அந்த பிஜி தீவுல ஒரு
மலை இருக்கு, அந்த மலையில வந்து ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு, அந்த ஏரியில வந்து அந்த அதுதான் அந்த கிருஷ்ணன் சொல்றாரு ராமணக்கை தீவு, ராமணக்கை ஏரி தீவு ஒரு மேக், அந்த இடத்துலதான் காளியன் இன்னும் இருக்கிறதா சொல்றான். அந்த ஊர் மக்கள் உள்ளூர் மக்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கூட காளியனை பார்த்துருக்குறாங்க அந்த தீவுகள். இன்னைக்கும் அதுக்கு மேல எதுவும் பறந்து போக முடியாது, அந்த பிஜி தீவு அந்த இடத்துக்கு மேல எதுவும் பறந்து போக முடியாது. அந்த இடத்துல வந்து யாருமே இன்னும் என்ன இருக்கு யாருமே அதை வந்து அணுக கிடையாது, ஏன்னா அதுல போனா எல்லாம் செத்து போயிடும். சோ அது மாதிரி அந்த தீவு அந்த இடத்துக்கு மேல ஏரோப்ளைன் கூட போகாது, ஏரோப்ளைன் கூட திரும்பி தான் போகும், அது வழியா போச்சுன்னா ஏரோப்ளைன் காணப்படும். சோ இன்னைக்கும் காளியன் வந்து அந்த பிஜி தீவுகள்ல இருக்கிறான். சோ இதுல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, காளியன் வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு பிரார்த்தனையில ஒண்ணு என்னன்னா, காளியா நீ வந்து கிருஷ்ணா நீ வந்து என்ன எப்பயாவது டிராவல் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணிக்கும், இது காளியனுடைய வேண்டுகோள்ல ஒண்ணு. என்னன்னா காளியனும் கருடனும் பாம்பும் பாம்பும் கருடனும் அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் எதிரி ஆகுறாங்க, அது ஒரு பெருங்கல். சோ அண்ணன் சகோதரர்கள் அப்படிங்கறனால நீ வந்து கருடனை பறக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற, என்னையும் நீ உபயோகப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி கருடன் வந்து காளியன் வந்து ஒரு வேண்டுகோள் எடுத்துட்டு போனான். அதனால கிருஷ்ணர் ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, கம்சன் வந்து இதுக்கு மதுராவுக்கு வர சொன்னப்ப காளியன்ல பிரயாணம் பண்ணார். கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு தடவைகளும் லீலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணார், அதே லீலைகளே தான் வரும், ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணார். ஒவ்வொரு யுகத்திலயும் வரும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வெவ்வேறு பிரபஞ்சங்கள்ல வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாரு. சோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது ஒரு தடவை காளியனை வச்சு கிருஷ்ணர் வந்து காளியன் மேல காளியன்ல பறந்து மதுராவுக்கு போனாரு. சோ அது மாதிரி ஆச்சாரியர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னா, ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து காளியன் மேல ராசலீல நடனம் ஆனார், காளியன் மேல, ஓ கிருஷ்ணா நீ மட்டும் தான் டான்ஸ் ஆடுவியா, நாங்கெல்லாம் எங்க போறது அப்படின்னு சொல்லி கோபியர் கேட்கும், சரிவா எல்லாரும் ஆடலாம் அப்படின்னு சொல்லி காளியன் மேல கிருஷ்ணர் நடனம் ஆனா சொல்றேன். சோ இப்படி காளியன் சரி காளியன் எப்படி அங்க வந்தான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறான். இது வந்து ராமணக்க தீவுல இருந்த காளியன் ஏன் அங்க வந்தான் அப்படின்னு சொல்லி பரிசுத் மகாராஜ் கேக்குறார். உடனே சுகதேவ கோஸ்வாமி சொல்ற, கருடன் வந்து கருடன் தத்ருவோட மகனான கருடன் அந்த தீவுல போய் இருக்கக்கூடிய பாம்புகள்கிட்ட இருந்தெல்லாம் அது வந்து ஒரு சில சாப்பாடு வாங்கிருந்தது, ஆனா மற்ற பாம்புகள் எல்லாம் கருடனுக்கு சரணடைஞ்சது. இந்த காளியன் மட்டும் சரணடையாம மற்ற பாம்புகள் எல்லாம் கருடனுக்கு என்ன உணவு கொடுக்குறாங்களோ அந்த உணவை வந்து தான் சாப்பிட்டு, அதனால கருடன் வந்து கோபம் அடைஞ்சு கருடனுக்கும் காளியனுக்கும் சண்டை வந்து கருடன் வந்து காளியனை அடிச்சுட்டான். காளியனை அடிச்சதையும் காளியன் வந்து எங்க ஓடுறதுன்னு தெரியாம இங்க வந்துட்டான், யமுனைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல இன்னொன்னு என்னன்னா, காளியன் முதல்ல கிருஷ்ணர்கிட்ட சரணடைறான் பாத்தீங்களா, அது சரணடைறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆச்சாரியர் இந்த இடத்துல சொல்றாங்க, காளியன் வந்து ஏற்கனவே கருடனோட சண்டை போட்டிருக்கான். கருடனோட சண்டை போட்டு என்ன என்னால தோற்கடிக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா கருடன். அந்த கருடனை விட பல மடங்கு சக்தி உடையவனா இந்த பையன் இருக்கிறான், அதனால இந்த பையன் கண்டிப்பா கருடனோட எஜமானரா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் காளியன் வந்து சரணடைறான் கிருஷ்ணர்கிட்ட. சோ இப்ப வந்து யமுனைக்கு வந்துடுறான் காளியன். சோ ஏன் யமுனைக்கு கருடன் வரல அப்படின்னா அதுக்கு இன்னொரு கதை சௌபரி முனி வந்து யமுனையில தவமணின் இருந்த போது அங்க நிறைய மீன் எல்லாம் இருக்கும், மீன் எல்லாம் சாப்பிடறதுக்காக கருடன் வந்தது. கருடன் வந்து மீனுக்கு துன்பம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன்கள் எல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு வெளி தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு கருணை அப்படிங்கறத வந்து, கருணையை வந்து தப்பா உபயோகிச்சா என்ன ரிசல்ட் அப்படிங்கறது இதுல தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து கருணையா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல அவர் வந்து மீன்கள் மேல கருணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கருடனை வந்து தடுப்பார், நீ வந்து மீனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தடுத்து சாபம் கொடுத்துருவார், நீ வந்து இனிமேட்டு இங்க வந்தனா நீ இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி. சோ இதுல வந்து ரெண்டு தவறு பண்றாரு சௌபரி முனி என்ன பண்றாரு, வைஷ்ணவ பராதம் பண்றார். வைஷ்ணவ பராதம் ரெண்டு விதத்துல பண்றார், ஒண்ணு கருடனுடைய ஆசையை தடுக்கிறார், இன்னொன்னு சாபம் கொடுக்கிறார். சோ சௌபரி முனி கொடுத்த சாபத்தின் காரணமா இவர் வந்து கருடன் அங்க வரமாட்டாருன்னு சொல்லிட்டு காளியன் இங்க வந்திருக்கான்.
சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த வைஷ்ணவ அபராதம் பண்ண காரணத்தினால சௌபரி முனி வந்து அவருடைய நிலையில இருந்து கீழே விழுந்தார். இது பாகவதத்தினுடைய 9வது காண்டத்துல விளக்கப்படும். இதுக்கு முன்னாடியே விளக்கிப்பான். சௌபரி முனி வந்து அவருடைய நிலையில இருந்து கீழே விழுந்திருப்பார். அவர் வந்து முனிவரா தவமணி இருப்பார், நதிக்குள்ளார தவமணி இருந்திருப்பார். ஆனா அங்க இருக்கக்கூடிய மீன்களுடைய உறவை பார்த்து அதுல இருந்து கீழே விழுந்துறாரு. ஏன் அவர் விழுந்தார் அப்படின்னா, காரணம் வந்து காளியனுக்கு வந்து சாரி கருடனுக்கு அவர் வந்து அபராதம் கிடைச்சதுனால. அதனால வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. வைஷ்ணவ அபராதத்தை ஒருத்தர் தவிர்த்தே ஆகணும். வைஷ்ணவ அபராதம் பண்ண காரணத்தினால தன்னுடைய நிலையில இருந்து கருடன் வந்து கீழே விழுந்தாராம். சாரி காளியன் வந்து சௌபரி முனி வந்து தன்னுடைய நிலையில இருந்து கீழே விழுந்தாராம். இருந்தாலும் அவர் வந்து யமுனையை தஞ்சம் கொண்டிருந்த காரணத்தினால காலப்போக்கில் சௌபரி முனி வந்து மறுபடி பக்தி தொண்டுக்கு வருவார். சோ இப்படி காளியம் இதனாலதான் வந்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் பிரஜவாசிகள் எல்லாரும் கிருஷ்ணர் வெளியில வந்ததுனால மகிழ்ச்சி அடைகிறாங்க. பிராமணர்கள் தான் உடனே சொல்றாங்க, விதி வசத்தினால கிருஷ்ணர் வந்து தப்பிச்சுட்டார். விதியினால கிருஷ்ணர் வந்து தப்பிச்சுட்டார், அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பிராமணர்களுக்கு எல்லாம் நிறைய தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே நந்த மகாராஜ் எல்லாருக்கும் நிறைய தானம் வாரி வழங்குற, எல்லாரும் கண்ணீர் மல்க கிருஷ்ணரை வந்து அரவணைச்சுக்கிறாங்க. எல்லாரும் யசோதாமா மறுபடி கிருஷ்ணரை வந்து அரவணைச்சுக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப லேட் ஆயிட்டதுனால அங்கேயே எல்லாரும் நைட்டு தூங்கிடுறாங்க. ராத்திரி பார்த்தா சுத்திரும் தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சதையும் எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறாங்க. உடனே கிருஷ்ணர் வந்து அப்படியே ஆறும் எல்லாத்தையும் விழுங்கி எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. அப்புறம் பிருந்தாவனத்துல வந்து கோடைக்காலம் வந்துருது. கோடைக்காலம் வெயில், ஆனா கிருஷ்ணர் இருக்கிறதுனால கோடைக்காலம் கூட இலையுதிர் காலமா இருக்கும். நீங்க இன்னைக்கு விருந்தாவனம் போனீங்கன்னா வெயிலால பயங்கரமா சூடா இருக்கும், பயங்கர சூடா இருக்கும். உலகத்திலே வந்து ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடம் கோவர்தன மலையா, ஏன்னா அங்கதான் அந்த கதிர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு உலகத்திலே அதிகமானு கிடையாது, உலகத்துல அதிகமான இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்று, மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கு. சோ அப்படிப்பட்ட கோவர்தனமலை, ஆனா கிருஷ்ணர் இருந்ததுனால அங்க வந்து இலை எதிர்காலமா இருந்ததுதான். சோ இவங்க எல்லாம் வழக்கம் போல இவங்க வந்து விளையாண்டு இருப்பாங்க. தவளை மாதிரி நம்ம பசங்களாம் வருவாங்களே, தவளை மாதிரி குச்சி குச்சி ஓடுறது, அப்புறம் பழங்கள்லாம் வச்சு விளையாடுறது, இப்படி விளையாண்டு இருப்பாங்க. இப்படி விளையாடும் போது ஒரு நாள் வந்து பிரளம்பாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து ஒரு கோப்பன் கிருஷ்ணரோட நண்பனுடைய வடிவில் வந்துருவான். அவர் ஒரு கிருஷ்ணனுடைய நண்பன் ஒருத்தன் வந்து அன்னைக்கு வந்து வீட்டிலே இருந்துப்பான். அந்த நண்பனுடைய வடிவம் எடுத்துக்கிட்டு பிரளம்பாசுரன் வருவான். சோ இவங்க எல்லாம் விளையாடும் போது கிருஷ்ணர் இருந்தாலும் பாத்துருவார், கண்டுபிடிச்சிருவார், இருந்தாலும் அப்படியே வச்சிருப்பார். விளையாட்டுல என்னன்னா ரெண்டு குரூப், கிருஷ்ணர் ஒரு குரூப், பலராமர் ஒரு குரூப், ரெண்டு குரூப் பிரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் வந்து விளையாடுவாங்க. யார் தோக்குறியோ நீங்க வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. சோ கிருஷ்ணர் குரூப் வந்து தோத்து போயிடும். உடனே வந்து கிருஷ்ணர் வந்து ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு போவார், கிருஷ்ணர் வந்து சுதாமரை தூக்கிட்டு போவார், பத்ரசேனா வந்து ரிஷபரை தூக்கிட்டு போவார், பிரளம்பா இந்த பிரளம்பாசுரன் இவன் வந்து பலராமரை தூக்கிப்பான், பலராமரை தூக்கிட்டு ஓடுவான். தூக்கிட்டு ஓடும் போது அவங்க என்ன எந்த இடத்துக்கு வரையும் தூக்கிட்டு போகுமோ அதை விட்டு தாண்டி ஓடிப்போம். உடனே எல்லாரும் புரிஞ்சுப்பான் இவன் வந்து அசுரன் அப்படிங்கிறது, ஏதோ ஆச்சு, ஐயோ பலராமுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு. பலராமரே ஒரு நிமிஷம் பயப்படுவான், என்னடா இது என்ன தூக்கிட்டு போறானே, ஏன் பலராமர் பயந்தார் அப்படின்னு சொல்லி மூணு காரணம் சொல்லப்படும். என்ன அப்படின்னா, ஒண்ணு இவன் நண்பனும் நண்பன் ஆச்சு இவன், இவனை அடிச்சு கொண்டு கொள்ளாமா ரெண்டா செய்வேன், இவன் கொள்ளக்கூடாது, நண்பன் ஆச்சு இவன் ஏன் நம்மளை தூக்கிட்டு போறான், நம்ம விளாண்டுட்டு தானே இருந்தோம் என்ன ஆச்சு இப்ப, விளாண்டுட்டு தானே இருந்தோம் என்ன ஆச்சு இப்ப அப்படின்னு பாக்குற. அப்புறம் ஓ இவன் என்ன இங்க தூக்கிட்டு போறான் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு அங்க ஏதோ எங்க அங்க வேற ஏதோ அசுரர்கள் கிருஷ்ணனை கூட அட்டாக் பண்ண வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மூணு காரணத்தினால பலராமர் வந்து பயப்படுறாரு. பயந்து ஒரு என்ன பண்றாரு, ஒரே அடி தலையில தூக்கிட்டு தானே போயிட்டு இருக்கா முதுகுல வச்சு ஒரே அடி தலையில போறாரு, பிரளம்பாசுரன் செத்து போயிடறான். அப்புறம் வந்து இதே மாதிரி விளாண்டுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா பசுக்கள் எல்லாம் ரொம்ப தூரம் ஓடி போயிடுறாங்க, ரொம்ப தூரம் ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கிறாங்க. தேடிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் அப்படியே தேடிட்டே வர்றாரு. அங்க முஞ்சா அப்படின்னு ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுல எல்லா பசுக்கள் எல்லாம் போய் எங்க இருக்கிறோம்னு தெரியாம பசுக்கள் எல்லாம் பயத்துல இருக்கு.
அப்ப கிருஷ்ணர் வந்து பசுக்களுடைய தடங்களை வச்சு கண்டுபிடிச்சாரு. அங்க அந்த காட்டுக்கு வந்துடுறாங்க பசங்க எல்லாம். வந்தறியும் அங்க இருக்கிற கிருஷ்ணர் வந்து இந்த கால் தடம் தெரிஞ்சறியும் பசுக்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பேரை சொல்லி கூப்பிட்டு பசுக்கள் எல்லாம் கிருஷ்ண திரும்பி கிருஷ்ணா கோவிந்தான்னு சத்தம் போட்டுக்கிட்டு பசுக்கள் எல்லாம் கிருஷ்ணன் நோக்கி ஓடிவாரு. சோ எல்லாரும் திரும்பி அங்க அந்த காட்டுல இருந்து திரும்பி பழைய இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பும்போது பார்த்தா காட்டுத்தி பிடிச்சது. காட்டுத்தி முடிஞ்சதையும் எல்லா உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே கிருஷ்ணன் வந்து எல்லாம் கண்ணை முடிக்கவா ஒரு நிமிஷம் ஆயிடுங்க எல்லாம் கண்ணை முடுறாங்க. உடனே கிருஷ்ணா எல்லாம் திரும்பி காட்டுத்தி எல்லாம் ஆ உள்ள முழங்கிறார். சோ உள்ள முழங்கிறார். அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணர் எப்படா வருவான்னு சொல்லி காத்துட்டே இருக்கிறாங்க.